ओम नमो भगवते वासुदेवाय, ओम नमो भगवते वासुदेवाय, ओम नमो भगवते वासुदेवाय। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनेयशलाकाय चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपा कदामय्यं तदास्मापतन्दिहं। हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पदे गोपेशा गोपिका कांता राधा कांता नमोऽस्तुते। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरि प्रिये वाचाकल्पदरुभश्च कृप सिन्धुभ्यः च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्तस्वामिनिधिनाम्निने। नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादि पाचाय ते देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे रामा राम रामा हरे हरे। सर्वं कृष्णार्पणमस्तु सर्वं कृष्णार्पणम्। हरे कृष्ण डिओटीज, हरे कृष्ण टू एवरी वन। हरे कृष्ण, ஐ வெல்கம் யூ ஆல் டு டே செவன். நம்ம இன்னைக்கு பகவத்கீதையில செவன்த் சாப்டர் நம்ம பார்க்க போறோம். அதாவது பகவத்கீதையோட ரெண்டாவது மாடியூல் வந்துட்டோம். ஓகேவா? கர்ம யோகம் முடிச்சுட்டு நம்ம இப்ப எதுல வரோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்தி யோகத்துக்கு வரோம். சரியா? பகவான் வந்து மூணு விதமான யோகங்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அந்த அதுல கர்ம யோகம், பக்தி யோகம், ஞான யோகம், அதுல எது சிறந்தது அப்படிங்கிறது நேத்தியே அந்த தியான யோகம் பார்க்கும் போதே சொன்னாங்க. எதை எந்த வழியில பகவானை சுலபமாக அடையலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். பகவத்கீத் நம்ம பக்தி பண்றதுக்கு அப்படிங்கிறது எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. நம்ம செய்யக்கூடிய செயல் எல்லாத்தையும் பகவானோட உணர்வுல நம்ம மாத்திக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் என்ன பக்தி செயல்பாடுகள். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம ஓரளவுக்கு முயற்சி பண்ணி அந்த இடத்த ரீச் பண்ணிட்டோம்னாலே நம்ம என்ன செய்ய முடியும், நிச்சயமா விளைவுகள்ல இருந்து நம்மளை அப்பாற்படுத்திக்க முடியும், பகவான்கிட்ட நம்மளை கம்ப்ளீட்டா சரண்டர் பண்ணிக்க முடியும். அதனால எது ரொம்ப சுலபம், பகவான் அடையறதுக்கான வழி எது அப்படின்னா இந்த மூணு யோக வழிமுறைகள்ல பக்தி யோகம் பண்றது சிறந்தது. அது சுலபமானது அப்படிங்கறதோட இல்லாம பயிற்சி பண்ணிக்கிட்டா ஓகேவா? எதுவுமே பயிற்சி பண்றதுக்கு முன்னாடி எதுவுமே எப்படி அப்படின்னா நமக்கு ஒரு சிரமமான விஷயம்தான். நம்ம ஓரளவுக்கு நம்மளை தயார்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமா நம்மளால என்ன செய்ய முடியும், அந்த பாதையில முன்னேற முடியும். சரியா? அப்படி நம்ம பக்தி யோகம் பண்றது தான் வந்து ரொம்ப சுலபமானது மட்டும் இல்லாம அது ஒரு இன்பம் தரக்கூடியது. நம்ம மத்த கர்ம யோகம் பார்த்ததை விட இப்ப பக்தி யோகம் படிக்கும்போது நமக்கு வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம இதுல கேட்கக்கூடியதெல்லாம் என்ன அப்படின்னா பகவான பத்தின விஷயங்கள், அவங்களுடைய பவர், அப்யூலன்சஸ், அவங்களோட ஐஸ்வர்யங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு அவங்க அவங்களோட வாயாலே சொல்லுவாங்க. பகவத்கீதையே ஃபுல்லா என்ன அப்படின்னா அவங்களால சொல்லப்பட்டது. சரியா? அவங்களால நமக்கு தரப்பட்ட ஞானம் என்ன அப்படின்னா பகவத்கீதை. அதுல குறிப்பிட்ட இந்த ஆறு சாப்டர்ல பகவான் என்ன சொல்லிப்பாங்க, தன்னோட ஐஸ்வர்யங்கள் எல்லாம் என்ன, தன்னுடைய வைபவங்கள் என்ன அப்படிங்கறதெல்லாம் சொல்லுவாங்க. இது என்ன பகவான் அகம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிக்கிறாங்களே அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். சரியா? ஆனா அதுக்கு நான் உங்களுக்கு அதுக்கு ஒரு விளக்கம் ஆரம்பத்திலே கொடுத்துறேன். பகவான் வந்து அவங்களோட அப்யூலன்சஸ் அவங்களே சொல்லிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ஆன்மீக உலகத்துல இருக்கக்கூடியவங்க. அவங்கள பத்தின செய்திகள் எல்லாத்தையும் யாரு சொல்ல முடியும் அப்படின்னா அவங்க ரேஞ்ச்ல இருக்கக்கூடியவங்க தான். ஓகேவா? பட் ஹீ இஸ் த ஒன் அண்ட் ஒன்லி, அவங்க மட்டும்தான் சுப்ரீம் பவர். அவங்க தான் மீதி எல்லாருமே யாரு அப்படின்னா அவங்களுக்கு கீழ்பட்டவங்க தான். பிரபஞ்சமே இல்லாத போது, அண்டவெளி எதுவுமே உருவாக்கப்படாத போது இருந்த ஒரே ஒருத்தவங்க யாரு அப்படின்னா அவங்க தான். சரியா? சோ சுப்ரீமா இருக்கக்கூடியவங்க அவங்க, அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான ஐஸ்வர்யங்கள் அவங்க கிட்ட குடிகொண்டிருக்குங்கிற விஷயம் யாருக்கு தெரியும் அப்படின்னா அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவங்கள பத்தி கேட்டு சொல்ற நம்ம எல்லாருமே என்ன சொல்லுவோம், அதுல பாதி சொல்லுவோம் இல்ல 1% சொல்லுவோம். நம்ம கேட்டதோட ஞானத்தை வச்சு நம்மளுக்கு எந்த அளவுக்கு கிரகிச்சுக்க முடிஞ்சதோ உள்வாங்க முடிஞ்சதோ அதை வச்சுதான் நம்மளால அவங்கள பத்தின அந்த விஷயங்கள்ல நம்மளால வெளிக்கொணர முடியும். சோ ஒரு ஏட்டுல எழுதி வச்சோ, ஒரு புக்ல எழுதி வச்சோ அதை படிச்சு நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல பாதிக்கு பாதி தான் நமக்கு ஞாபகத்துல இருக்கும். இன்னொருத்தவங்களுக்கு சொல்லும் போது அது இன்னும் கம்மியா போகும். இப்ப ஒரு கம்பெனி இருக்கு, ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதோட ஹெட் இருக்காங்கல்ல, ஒரு சிஇஓ அந்த மாதிரி பொசிஷன்ல இருக்கிறவங்க, நம்ம கீழ் பொசிஷன்ல இருக்கிறவங்க அப்படின்னா அந்த மேனேஜர் என்ன செய்வாங்க, பியோன், கிளர்க், அப்புறம் அந்த ஃபினான்ஸ் இந்த மாதிரி பாக்குறவங்க சம்பந்தமா எல்லாரும் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுவாங்க. அந்த மேனேஜரை யார் பண்ணுவா அப்படின்னா அவங்களுக்கு மேல இருக்கிறவங்க பண்ணுவாங்க. அந்த பொசிஷன்ல இருக்கிறவங்களும் அவங்களுக்கு மேல இருக்கவங்க வாங்க. சோ இருக்கலே ஹையஸ்ட் பொசிஷன் சிஇஓ, அவங்கள பத்தி யார் சொல்லுவா அப்படின்னா அவங்களே அவங்களோட சொன்னா மட்டும்தான் நம்ம எல்லாருக்கும் விளக்கமா புரிய வரும். அதுதான் ரீசன். ஓகேவா? தஷ்ருணு அப்படிவாங்க. முதல் ஸ்லோகத்துல பகவான் என்ன சொல்றது அப்படி, என்னிடம் இருந்து கேள். ஓகேவா? ஏன்னா அவங்கள பத்தின அந்த ஞானத்தை அவங்களே இங்க கொடுக்குறாங்க.
இது அந்த ஆறு சாப்டர்ல முதல் சாப்டர் என்ன அப்படின்னா, இந்த நம்ம இன்னைக்கு டே செவன், இந்த சாப்டர் ஏழு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அப்சல்யூட் நாலேஜ், பூரண அறிவு, பகவானை பத்தின ஞானம், விஞ்ஞானம் ரெண்டுத்தையும் தெரிஞ்சுக்க போறோம். இந்த சாப்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஞான விஞ்ஞான யோகம், பூரண அறிவு, அப்சல்யூட் நாலேஜ், பகவானுடைய பூரண அறிவை பத்தி நம்ம இந்த சாப்டர்ல நம்ம படிக்க போறோம். நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். துர்கா மாதாஜி ஸ்கிரீன் தெரியுதா? மாதாஜி கிளியரா இருக்கு மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அத்தியாயம் ஏழு, ஞான விஞ்ஞான யோகம், முழுமையான அறிவு. இதை தான் நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது. ஃபர்ஸ்ட் இதோட ஓவர்வியூ பார்த்துருவோம். நம்ம அத்தியாயம் ஏழுல மொத்தம் 30 ஸ்லோகாஸ், ஓகேவா? இதுல பகவான் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். கிருஷ்ணர் பற்றிய அறிவின் மகிமை, அவங்களை பத்தின ஞானத்தை அவங்க சொல்றாங்க. என்னை பற்றி நீ கேள், யோக பயிற்சி செய்யறது மூலமா நீ என்னை பத்தி தெரிஞ்சுக்க போற. இது இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு மகாத்மா கூடியவங்க ரொம்ப அரிதானவங்க அப்படின்னு சொல்லி 7.1 இருந்து 3 வரைக்கும் எத்தனையோ பேர் தன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்தாலும் கூட எல்லாராலையும் என்ன பண்ணிட முடியாது, அந்த விஷயத்துல கரை காண முடியாது. எல்லாருமே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாதியில அதுல வழுக்கிட்டு போற சான்சஸ் இருக்குது. எல்லாரும் ஃபைனல் டெஸ்டினேஷன் ரீச் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறியே. ஆயிரத்துல ஒருத்தவங்க தான் அந்த மாதிரி என்ன பண்ண முடியும், அந்த டெஸ்டினேஷன் ரீச் பண்ண முடியும், அவங்க கோல் என்ன அப்படியோ அதை அச்சீவ் பண்ண முடியும். 7.1 வரைக்கும் பகவான் அதை சொல்லியிருக்கிறாங்க. பகவான் கிருஷ்ணரின் ஆற்றல் பற்றிய அறிவு, அவங்களுடைய ஆற்றல்கள் என்ன, அவங்க எதெல்லாம் உண்டு பண்ணாங்க, ஆன்மீக உலகத்துல அவங்க இருக்கிறாங்க, பௌதிக உலகத்தையும் சேர்ந்து அவங்க தான் என்ன பண்ணாங்க, இது எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணது அவங்க தான். அந்த பிரபஞ்ச படைப்புகள் அத்தனைக்கும் காரணம் யாரு அப்படிங்கிறது அவங்க. சோ இது வந்து 7.4-12 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்குது. பகவான் கிருஷ்ணரிடம் சரணடைதல், அவங்க கிட்ட நம்ம சரண்டர் ஆனோம் அப்படின்னா பகவான் என்ன செய்வாங்க, நமக்கு என்ன தேவையோ நம்ம மனதால நினைச்சோம் அப்படின்னா அது பகவான் என்ன பண்ணுவாங்க, நமக்கு பிளெஸ் பண்ணுவாங்க. யாரெல்லாம் சரண்டர் பண்ணுவாங்க, யாரெல்லாம் பகவான்கிட்ட சரண்டர் பண்ண மாட்டாங்க, சுக்ருதினோஸ் துஷ்கிருதினோஸ்னு ரெண்டு கேட்டகரி இருக்காங்க. அதாவது நல்லோர்கள் அப்புறம் தீயோர்கள். இவங்களை பத்தி பகவான் வந்து 7.13-19 வரைக்கும் சொல்றாங்க. அப்புறம் தேவ மற்றும் தேவி வழிபாடு. தேவ தேவி வழிபாடுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, டெமிகாட்ஸ் வர்ஷிப், நம்ம இந்திராதி தேவர்கள் இருக்காங்கல்ல அவங்க எல்லாரையும் நம்மள வழிபாடு பண்ற பழக்கங்கள் நம்ம கிட்ட இருக்குது, ஓகேவா? ஏன் அப்படின்னா, நம்ம பகவான் முழுமுதற் கடவுள், அவங்கள மட்டும் நம்ம பூஜை பண்ண, அவங்கள பிரார்த்திச்ச பிரார்த்தனைகள் அவங்களுக்கு சமர்ப்பிச்சா போதும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இல்லாததுனால நம்ம என்ன செய்வோம், பௌதிக ஆசைகள்ல உந்துதல் படுறதுனால இந்த பௌதிக உலக சம்பந்தப்பட்ட இந்த என்ன விஷயம் நமக்கு நிறைவேறணும்னு நினைச்சோம் அப்படின்னாலும் நம்ம தேவாதி தேவர்கள்ட்ட போய் நம்மளோட பிரார்த்தனைகளை வைப்போம். அவங்களும் நமக்கு என்ன செஞ்சிருவாங்க, பிளெஸ் பண்ணுவாங்க. நம்ம கேட்கிற அந்த விஷயங்கள் அவங்க மூலமா நமக்கு கைவரப்பெறும். ஆனா அவங்களுக்கு அந்த பவரை கொடுக்கறதே யாரு அப்படின்னா, பகவான் தான் அப்படிங்கிற விஷயங்கள் 7.20-25 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்குது. அப்புறம் மாயையிலிருந்து பக்தி, அந்த இந்த இந்த சாப்டர்ல வந்து அந்த மூன்று குணங்களுக்கு அடிமையா இருக்கிறதுனால என்ன ஆயிருக்கும், முதல்ல வந்து பக்தி பண்றது எப்படி இதெல்லாம் தெரியாம இருந்திருப்பாங்க. அந்த குணங்கள்ல இருந்து வெளிப்பட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்க, மரண தருவாயில் கூட என்ன நினைக்கக்கூடிய சான்சஸ் அந்த பக்தனுக்கு இருக்கும். அப்ப அவன் எனக்கு மிகவும் பிரியமானவன், நான் அவனுக்கு வந்து என்ன எந்த மாதிரியான அவனுடைய எதிர்காலம், அவனுடைய அடுத்த ஜென்மா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பகவான் அவனுக்கு இதை திருப்தி பண்ணி கொடுப்பாங்க, அவனுக்கு வேண்டிய அந்த அருளை வந்து அவன் கொடுப்பாங்க அப்படிங்கிறது 7.26-30 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்குது. இது வந்து மேற்பார்வை. இப்ப நம்ம ஒரு ஸ்லோகாஸ் இதுல பார்ப்போம். 7.1 மாதாஜி. எஸ் மாதாஜி. ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமஹ. அத சப்தமோத்யாய ஞான விஞ்ஞான யோக. ஸ்ரீ பகவான் உவாச்ச, மய்யா சக்த மனாஃ பார்த்த யோகம் யஞ்சன்மத் ஆஶ்ரயஹ அசம்ஷயம் சமக்ரம் மாம் யதா ந்யாஸ்யசி தச்ருணு. ஹரே கிருஷ்ண மாதாஜி. கிருஷ்ணா புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், பகவான் சொல்றாங்க, பிரித்தாவின் மகனே, பிரித்தா அப்படிங்கிறது யாருன்னா குந்தியின் மகன், பிரித்தாவின் மகனே, என்னிடம் பற்றுதல் கொண்ட மனதுடன் என்னை பற்றிய முழு உணர்வில், பகவான் மேல பற்றுதல் வைக்கணும். மனசு வந்து என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து பந்தப்படும், இல்லொன்னு மோட்சத்தை விரும்பும். ஓகேவா? பந்தப்படுறது எப்ப அப்படின்னா, நம்ம மெட்டீரியல் திங்ஸ் மேல நம்மளோட கவனத்தை வச்சிருக்கும் போது. அப்ப மனம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுல இருந்து நம்மளோட மனசை திசை திருப்பணும், எந்த பக்கம் அப்படின்னு பகவான் மேல பற்றுதல் கொள்ள வைக்கணும். விடு பிடி ரெண்டு சொல்லி கொடுத்தோமா, மெட்டீரியல் திங்ஸ் மேல நம்மளோட டிட்டாச்மெண்ட்டை வளர்த்துக்கணும், பகவான் மேல நம்மளோட அட்டாச்மெண்ட்டை வளர்த்துக்கணும். சோ பகவான்
இது பற்றுதல் கொண்ட மனத்துடன் என்னை பற்றிய முழு உணர்வில் எப்ப அந்த பற்று வரும் அப்படின்னா கிருஷ்ண கான்சியஸ் கிருஷ்ண உணர்வு நம்மளோட மனசுல வந்தது அப்படின்னாலே அவங்க மேல பற்றுதல் நம்ம வளர்த்துக்க ஆரம்பிப்போம். அப்ப யோகத்தை பயில்வதன் மூலம் எந்த யோகமாக இருந்தாலும் சரி, தியான யோகம்னாலும் ஓகே, கர்ம யோகம், பக்தி யோகம், அந்த மாதிரி ஏதாவது எந்த யோகத்தை பயில்வதன் மூலம் என்னை நீ எவ்வாறு சந்தேகம் ஏதுமின்றி முழுமையாக அறிந்து கொள்ளலாம். இப்ப தியான யோகம் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன முடியும், அந்த மனசை அவங்க ஒருநிலைப்படுத்திடுறாங்க அப்படின்னா தன்னுடைய மனதுக்குள்ளேயே தன்னுடைய ஆத்மாவுக்குடையே உரையக்கூடியவங்க பரமாத்மா அப்படிங்கிற ஞானம் அவங்களுக்கு கிடைக்கும். கர்மயோகம் பண்ணக்கூடியவங்களா இருந்தா என்ன செய்வாங்க, அவங்க செய்யக்கூடிய செயல்பாடுகள் எல்லாத்தையும் ஆகா நம்ம பண்றதெல்லாம் என்ன மெட்டீரியல், இந்த மெட்டீரியல் திங்ஸ் எல்லாம் நம்மள என்ன பண்ணுது, நம்மள மேல மேல வந்து என்டாங்கிள் பண்ணுது, சோ இங்கே நம்மள வந்து கண்டிஷன் சோலாவே ஆக்கிக்கிட்டு இருக்குது. நம்ம இதுல இருந்து லிபரேட் ஆகணும் அப்படின்னா நம்ம பௌதிக கடமைகளை செய்யறத வந்து பற்றுதல் இல்லாம செஞ்சுட்டு பகவான்ட்ட நம்மள நம்ம சரண்டர் பண்ணிக்கணும் அப்படின்னு அவங்க என்ன செய்வாங்க, அந்த கர்மயோகத்துல முன்னேறுவாங்க. சோ இந்த மாதிரி எந்த பாதையை நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம்னாலும் அந்த பாதையில் போவதன் மூலம் அந்த பாதையில நம்ம விடாம நம்ம தவறாம செல்றது மூலமாக நம்ம என்ன செஞ்சுக்க முடியும், பகவானை பத்தின எந்த சந்தேகமும் இல்லாம அறிஞ்சுக்க முடியும், பகவானை பத்தின அந்த தெளிவுங்கிறது நமக்கு கிடைச்சிடும். ஓகேவா? சோ இந்த தெளிவு இல்லாம சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா பகவானே இல்லை அப்படிங்கிற அவங்க என்ன செய்வாங்க, அவங்களும் அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையை வளர்த்துப்பாங்க, அடுத்தவங்களுக்கும் அதே சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஒரு சின்ன கதை சொல்றேன், ஸ்கூல்ல வந்து ஒரு டீச்சர் இருந்தாங்க, அவங்களுக்கு எப்படியாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பகவான் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த பசங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு அவங்களுக்கு. அதனால ஒரு பையனை கூப்பிடுறாங்க, கூப்பிட்டுட்டு பக்கத்துல நிக்க வச்சு உனக்கு வெளியில தெரியுதா அப்படின்னு கேக்குறாங்க. எஸ் தெரியுது. என்ன பாக்குற அப்படின்னா மரம் தெரியுது. மரத்துல இலை தெரியுதா, பூ தெரியுதா, பழம் தெரியுதா, ஒண்ணு கேக்குறாங்க. மரத்துக்கு கீழே மண்ணு தெரியுதா, அப்புறம் ஆகாயம் தெரியுதா. அந்த பையன் எல்லாத்துக்கும் தெரியுது 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 அப்படின்னு சொல்றாங்க. சரி, கிளாஸ் விட்டு வெளியில போய் நின்று பாரு அப்படின்னா கிளாஸ் ரூம் விட்டு வெளியில போய் நின்று அந்த பையன் பாக்குறாங்க. இப்ப எல்லாம் தெரியுதா, எஸ் எல்லாம் தெரியுது. ஆகாயம் தெரியுது, ஆகாயம் தெரியுது. சன் காட் தெரியுறாங்களா, சன் தெரியுது. பகவான் தெரியுறாங்களா அப்படின்னா தெரியல அப்படின்னு அந்த பையன் சொல்றான். ஏன்னா என்ன தெரியுது, நம்மளோட ஞான கண்ணுக்கு தான் தெரியும். ஓகேவா? அந்த பக்தி பாதையில போனா மட்டும்தான் அப்புறம் பகவான் காட்சி கொடுக்கணுங்கிறேன், அவங்க நம்மள வந்து பிளஸ் பண்ணணும்னு நினைச்சா மட்டும்தான் நமக்கு அந்த உருவம்ங்கிறது புலப்படும். ஆனா வந்து பகவான் எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க, சரியா? அது புரியாது, சின்ன குழந்தை தானே, அது புரியல. அதனால எனக்கு தெரியலன்னு சொல்லிடுறாங்க. உடனே இந்த டீச்சர் என்ன பண்றாங்க பாத்தீங்களா, எது நம்ம கண்ணுக்கு தெரியலையோ அது இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணிடுறாங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறாங்க. இன்னொரு ஒரு பெண் அதே கிளாஸ்ல அந்த பையன் கூட படிக்கிற இன்னொரு ஒரு குட்டி பெண், அந்த பெண் ஏஞ்சி வரா, அந்த கேர்ள் வந்துட்டு அவ கேக்குறா, நான் இப்ப கேக்குறேன், நான் கேக்குற குவஸ்டின்ஸ்க்கு எல்லாம் பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை பார்த்து ஏற்கனவே டீச்சர் என்னென்ன குவஸ்டின் எல்லாம் கேட்டாங்களோ எல்லா குவஸ்டினையும் அந்த பையன்கிட்ட கேக்குறாங்க. அந்த பையன் வந்து எல்லாமே மண்ணு தெரியுது, மரம் தெரியுது, ஆகாயம் தெரியுது, எல்லாம் தெரியுதுன்னு சொல்றாங்க. டீச்சர் தெரியுறாங்களா அப்படின்னு அந்த பொண்ணு கேக்குறாங்க. எஸ் மேம் நிக்கிறாங்க, தெரியுது அப்படின்னு. மேமுக்கோட அவங்களோட பிரெயின் தெரியுதா, அவங்களோட மூளை தெரியுதா, இல்ல தெரியல அப்படின்னு அந்த பையன் சொல்றான். அது தெரியுமா, உள்ளாரதானே இருக்கும், சரியா? அவங்களோட இன்டலெக்ட் அது தெரியாதுல வெளியில. அப்பனா இப்ப நம்மளோட மேம் என்ன சொன்னாங்க, எது கண்ணுக்கு தெரியலையோ அது இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னு சொன்னாங்களே, அந்த மாதிரி இப்ப உன் கண்ணுக்கு மேடத்தோட இது தெரியல, நம்ம மேமோட மூளை தெரியல அப்படின்னா அவங்க அந்த மாதிரி இன்டலெக்சுவல் பிரெயின்லெஸ்ஸா அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு அந்த விளக்கத்துக்கு முற்றுப்புள்ளி வைப்பாங்க. அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எதா இருந்தாலும் அதை தீர ஆலோசனை பண்ணி நம்மளுக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுக்குறவங்க இருந்தாங்கன்னா இதுக்கு விளக்கம் கொடுக்கக்கூடியவங்க இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட அணுகி நம்ம என்ன செஞ்சுக்கணும், நம்மள்ட்ட இருக்கிற சந்தேகத்தை தீர்த்துக்கணும். சந்தேகம் ஏதும் இல்லாம அணுகணும் மட்டும்னாதான் நம்மளால என்ன பண்ண முடியும், பகவான முழுமையா தெரிஞ்சுக்க முடியும், சரியா? சோ ஒரு டீச்சர் சொல்லித்தராங்கன்னா அந்த பையன் வந்து ஓகே சொல்லிட்டு போனாங்கன்னா அந்த பொண்ணு கொடுத்த விளக்கம்ங்கிறது அதுக்கு ஆப்ட் ஃபிட் ரிப்ளை ஆகுதா? ஓகேவா? இதை நம்ம மனசுல வச்சு நம்ம என்ன செய்யணும், எதுவுமே நமக்கு தெரியல அப்படின்னாலும் யாரும் நம்மள இந்த மாதிரி குவஸ்டின் பண்ணாலும் கூட நம்ம என்ன செய்யலாம், உன்னுடைய சந்தேகத்தை தீர்த்துக்கணுமா, ஒரு சில விஷயங்கள்லாம் நம்மளால என்ன செய்ய முடியும், அதை ப்ரூவ் பண்ணி காட்ட முடியும். அந்த மாதிரி ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா நம்ம முழுசா பகவானா அறிஞ்சுக்க முடியும். அப்ப இந்த சாப்டர் ஃபுல்லா பகவான் என்ன சொல்லுவாங்கன்னா, நீரில சுவையா இருக்கிறேன், அப்புறம் ஒளியா இருக்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயங்களையும் அவங்க தன்னை எப்படி ரெப்ரசன்டேஷன் பண்ணிருக்காங்கிறத இந்த சாப்டர் ஃபுல்லா சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அப்ப நம்ம அந்த தண்ணியை குடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப பகவானோட இருப்பு அப்படிங்கறது அங்க இருக்குங்கிறத நம்ம உணர முடியும். இது பேர் தான் என்ன அப்படின்னா கிருஷ்ண உணர்வுங்கிறது. ஓகேவா? நம்ம எல்லா இடத்துலயும் நம்ம மகாமந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருந்தா நமக்கு கிருஷ்ண உணர்வு வந்துருமா அப்படின்னா கவனமா சொன்னோம் அப்படின்னா வரும். இன்னொரு ஒரு விஷயம், நம்மளை சுத்தி எல்லா இடத்துலயும் அவங்க இருக்கிறாங்க, நம்ம செய்யக்கூடிய, நம்ம தொடக்கூடிய, நம்ம பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அவங்க இருக்காங்கிற ஒரு வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னாலே ஈவினிங் நேரத்துல இல்ல மழை நேரத்துல வான்முகில பார்க்கும்போது அப்படி கருணமா இருக்குமா, அதை பார்த்தோடனே கிருஷ்ணரோட அந்த வண்ணம் ஞாபகத்துக்கு வரும்,
மயில் ஆடுறத பார்த்தோன்னே இந்த மயில் வேலி பகவான் தலையில வச்சிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா கிருஷ்ண உணர்வுல கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை கொண்டு வந்துக்க முடியும். ஓகேவா? இதுதான் என்ன அப்படின்னா அந்த பாதையில நம்ம நேராக செல்றதுக்கான ஒரு வழிமுறைகள். இல்ல இப்படி எல்லாம் நம்ம பண்ணல, இப்படி நம்ம யோசிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு கிருஷ்ண உணர்வு தனிப்பட்ட ஒரு விஷயமாவே இருந்துகிட்டு இருக்கும். எப்படி நானும் பக்தி பண்றது அப்படிங்கிற ஒரு டவுட் நமக்கு வரும். ஓகேவா? நம்மள நம்ம கொண்டு என்ன பண்ணிக்கணும், இன்வால்வ் பண்ணிக்கணும். டிவோஷன் சர்வீசஸ்ல நம்மள நம்ம இன்வால்வ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த சந்தேகம்ங்கிறது அறவே நம்மள்ட்ட இருந்து தீந்துடும். 7.2 மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தற்போது சாதாரண அறிவையும் தெய்வீக அறிவையும் நான் உனக்கு முழுமையாக அறிவிக்கின்றேன். சாதாரண அறிவு ஓகேவா, அது ஞானம். தெய்வீக அறிவு அப்படின்னா விஞ்ஞானம். ஓகேவா? சோ இந்த இரண்டத்தையும் நான் இப்ப உனக்கு தெளிவாக அறிவிக்கிறேன். இதனை அறிந்த பின் நீ அறிய வேண்டிய எதுவும் இருக்காது. நமக்கு என்ன தேவை அப்படின்னா பாடி அண்ட் சோல், இந்த ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும். அப்புறம் சோல் சூப்பர் சோல் ரெண்டுத்துக்குமான ரிலேஷன்ஷிப் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இதுதான் சாதாரண அறிவு, தெய்வீக அறிவுங்கிறது இதுதான். பாடி அண்ட் சோல் ரிலேஷன்ஷிப் ஒண்ணு, இன்னொன்னு சோல் அண்ட் சூப்பர் சோல் ரிலேஷன்ஷிப். இது ரெண்டுத்தையும் முழுசா நம்ம பகவான் தெரிஞ்சுக்கிறோம். அர்ஜுனனுக்கு சொல்லி கொடுக்குறாங்க பகவான், இதை நீ தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுக்கு பின்னாடி நீ அறிய வேண்டிய வேறு எதுவும் இருக்காது. ஏன் பலரால் கிருஷ்ண உணர்வை அடைய முடியவில்லை? கிருஷ்ண உணர்வை நம்மளால ஏன் அடைய முடியல அப்படின்னா நம்மளோட எண்ணம், அந்த கிருஷ்ண உணர்வு நம்ம அடையணும் அப்படின்னு இப்ப நான் சொன்னேன்ல, அந்த கதையில சொன்னேன்ல, நம்ம என்ன பண்ணிக்கணும், நம்மள இன்வால்மெண்ட் காமிச்சுக்கணும். நம்ம வந்து அந்த மாதிரி விஷயங்கள்லயே நம்ம அந்த பக்குவம் அடைகிற முயற்சியை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளால என்ன செய்ய முடியும், பகவானை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு ஆர்வத்தை வளர்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கும் அந்த கிருஷ்ண உணர்வுங்கிறது வரும். ஹரே கிருஷ்ணா. ஆயிரம் ஆயிரம் மனிதர்களில் யாரேனும் ஒருவன் பக்குவம் அடைய முயற்சி செய்யலாம். எவ்வளவோ பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு மாரத்தான் ரேஸ் அப்படின்னா எவ்வளவு பேர் ஓட ஆரம்பிப்பாங்க, பட் எல்லாருமா ஃபைனல் டெஸ்டினேஷன் வந்து ரீச் பண்றாங்க? கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஒரு ஸ்டேஜா கிராஸ் பண்ண கிராஸ் பண்ண அவ்வளவு தௌசண்ட்ஸ் வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆகும், ஹண்ட்ரட்ஸ் டென்ஸ் ஆகும், டென்ஸ் ஒன் ஆகும். ஓகேவா? ரொம்ப வெகு சிலரே என்ன செய்வாங்க, அந்த கோல் வரைக்கும் வருவாங்க. அந்த கோல் என்னமோ அது ரீச் பண்ணி அந்த நம்பர் ஒன் பொசிஷனை அவங்க தட்டி பறிப்பாங்க. ஓகேவா? சோ எவ்வளவோ பேர் பகவானை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற இந்த ஞான யோகமோ தியான யோகமோ பக்தி யோகமோ கர்ம யோகமோ எது பண்ணியும் நம்ம பகவானை அடையணும் அப்படின்னு நினைச்சோம்னாலும் அதுல வெகு சிலரே அந்த பக்குவப்படையக்கூடிய அந்த முயற்சியில வெற்றி அடையக்கூடியவங்களா இருப்பாங்க. அதுதான் பகவான் இங்க சொல்றாங்க, ஆயிரம் ஆயிரம் மனிதர்களில் யாரேனும் ஒருவன் பக்குவம் அடைய முயற்சி செய்யலாம், அவ்வாறு பக்குவம் அடைந்ததில் கூட யாரேனும் ஒருவனே என்னை உண்மையாக அறிகிறானும். அவ்வளவு பேர் வந்து அவ்வளவு பேர் பக்குவம் ஆனா கூட என்ன பக்குவம், பக்குவம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பகவான் சொன்ன இந்த ஞானத்தை எல்லாம் நம்ம நல்லா கத்துக்கிறது தான். என்ன ஞானம், சோஃபார் என்னென்ன கொடுத்தாங்க அப்படின்னா உடல்னா என்னன்னு கொடுத்தாங்க, அப்புறம் ஆத்மானா என்னன்னு கொடுத்தாங்க, உடலுக்கும் ஆத்மாவுக்குமான சம்பந்தம் என்னன்னு சொன்னாங்க, அப்புறம் இப்ப வந்து பூரண அறிவை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம உயிர் வாழியான நம்ம என்ன செய்யறோம், எப்பவுமே சாப்பிட்றது, அப்புறம் தூங்குறது, அப்புறம் இது நம்ம செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பு, அப்புறம் நம்மளை டிஃபெண்ட் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லயே நம்ம அந்த உயிர் வாழியானது என்ன பண்ணிடு அப்படின்னு தன்னுடைய காலம் முழுக்க செலவு பண்ணிடுறோம். ஆனா என்ன பண்ணணும், பகவானை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஆனா பகவானை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்காது அப்படின்னா ஆர்வம்ங்கிறது தேவை. அந்த ஆர்வமின்மை இல்ல, சாரி, அந்த ஆர்வம் அப்படிங்கிறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அந்த பக்குவங்கிறது இருக்காது. நம்ம பிரம்ம சம்ஹிதையில ஏற்கனவே சொல்லியிருக்கோம் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்லோகம், ஈஸ்வர பரம கிருஷ்ணக சச்சிதானந்த விக்கிரக. ஓகேவா? பகவான்ங்கிறது எப்படி அப்படிங்கறத சொல்லியிருக்கோம்னா அவங்க வந்து உண்மையான பூரண அறிவுடைய நித்தியமான ஆனந்தமான ஒரு உருவம். அதை நம்ம மனசுல நினைச்சு பார்க்கணும், அவங்கள பகவான் அப்படிங்கிற அந்த சுரூபத்துல நம்ம நினைச்சு நினைச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கும் என்ன வரும் அப்படின்னா அந்த கிருஷ்ண உணர்வுங்கிறது நமக்கும் வரும். அவங்க கிட்ட அத்தனை அவங்களோட அவங்கள்ட்ட செல்வம், எல்லா செல்வம், எல்லா புகழ், அறிவு, அழகு, வலிமை, துறவு எல்லாமே ஃபுல் ஃபிளெஜ்டா
ஃபுல் கம்ப்ளீட் சாச்சுரேட்டடா அவங்கள்ட்ட இருக்கு அப்படிங்கிற அந்த ஞானம் எல்லாம் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு என்ன வரும், பகவான் மேல பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் மேலும் மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஆர்வம்ங்கிறது வரும். ஆர்வம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன வரும் அப்படின்னா பக்குவம் அடையணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். ஓகேவா? சோ எல்லாத்துக்கும் மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பகவான தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம். நம்ம பண்ணிட்டு இருக்க எல்லாமே என்ன அப்படின்னா டெம்பரரி திங்ஸ், டெம்பரரியா நமக்கு ஹாப்பினஸ் கொடுக்கக்கூடிய இந்த மெட்டீரியல் விஷயங்களை நம்ம விட்டுட்டு அந்த ஆர்வத்தை நம்ம வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளும் என்ன செய்யலாம், ஒரு நாள் வந்து நல்ல கூர்மையான கத்தி மாதிரி ஆகலாம். நெட் ஆஃப் டிவோஷன்ல சொல்லியிருப்பாங்க இவங்க ரூப கோஸ்வாமி அவங்க, ஒரு பிளண்ட் மைண்ட் மாதிரி மழுங்கன புத்தி மாதிரி இருக்குமா, பகவானை பத்தி தெரிஞ்சுக்காதவங்களோட புத்தியானது எப்படி இருக்கும் அப்படின்னா மழுங்கன கத்தி போல. அப்ப நம்ம நம்மளோட மூளையை எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா கூர்மையான கத்தி மாதிரி, கூர்தீட்டப்பட்ட கத்தி மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்ப என்ன ஆகும், எந்த விஷயங்கள் சொன்னோம்னாலும் இந்த இந்த ஞானத்தை எல்லாத்தையும் கிரகிச்சுக்கக்கூடிய அந்த அறிவுங்கிறது நமக்கு கிடைக்கும். அப்ப பக்குவம் அடைவோம். ஓகேவா? அப்படி பக்குவம் அடைஞ்சோம் அப்படின்னா பகவானை பத்தின அந்த ஞானம்ங்கிறது நமக்கு ஈஸியா புரிய வரும், நம்மளால ப்ராக்ரஸ் ஆகி போக முடியும். அதுக்காக தான் நீங்க சொல்றது எல்லாத்தையும் நமக்கு தெரிஞ்சுக்கணும்னா உணர்வுங்கிறது வேணும். உள்ளடங்கிய எட்டு உறுப்புகளுக்கு பெயரிடுவோம். இதெல்லாம் என்ன அப்படின்னா பகவான்கிட்டேந்து பிரிஞ்சு வந்த சக்திகள், அது எல்லாம் தான் நம்ம பாடியை ஃபுல்லா வந்து கம்ப்ரைஸ் பண்ணிருக்கு. ஓகேவா? 7.4 மாதாஜி. பூமிர் ஆபோனலோ வாயு கம்மனோ புத்திர் ஏவச்சே அகங்கார இதியம் மே தின்னா பிரக்ருதிர் அஷ்டதா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொத்தம் எட்டு விஷயங்கள், இந்த எட்டும் அவங்கள்ட்ட இருந்து பிரிஞ்சு வந்த ஜடசக்திகள், பகவான்கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்த ஜடசக்திகள். பகவான் சொல்றாங்க என்னென்ன அப்படின்னா நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த அஞ்சும் என்ன அப்படின்னா பஞ்சபூதங்கள். இந்த பஞ்சபூதங்கள் என்ன அப்படின்னா அந்த ஸ்தூல உடல். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளுடைய ஸ்தூல உடல், வெளிப்புறமா நம்ம பார்க்கக்கூடிய உடல் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து இந்த நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த பஞ்சபூதங்கள். இதை தவிர சூட்சம உடல்னு ஒண்ணு இந்த உடலுக்கு உண்டு, அது கண்ணுக்கு தெரியாது குணங்கள் அதெல்லாம். அது என்னன்னா மனம், புத்தி மற்றும் அகங்காரம். இந்த அஞ்சு பிளஸ் இந்த மூணு, இந்த எட்டும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பகவான் பிரிஞ்சு வந்த ஜடசக்தி. இப்ப இந்த இடத்துல வந்து சின்னதா ஒரு விஷயம் சொல்லித்தரேன், ஜட உலக படைக்கிறதுக்காக பகவான்ங்கிறது எந்த உலகம், ஆன்மீக உலகம், அவங்கதான் என்ன பண்றாங்க இந்த மெட்டீரியல் வேர்ல்ட் எல்லாத்தையும் அவங்கதான் கிரியேட் பண்றாங்க. இந்த ஜட உலக படைக்கிறதுக்காக பகவான் என்ன செய்யறாங்க அப்படின்னா மூணு விஷ்ணு ரூபமா விரிவங்கம் பண்ணிக்கிறாங்க, தன்னை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறாங்க மூணு விஷ்ணு ரூபமா. இது லாஸ்ட் ரெண்டு கிளாஸ் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கருணோதயசாயி விஷ்ணு, கர்ப்போதகசாயி விஷ்ணு, அப்புறம் ஷீரோகதாயி விஷ்ணுன்னு மூணு விஷ்ணு ரூபங்களா வராங்க. ஓகேவா? இந்த மூணு விஷ்ணு ரூபங்கள் வர்றதுக்கு முன்னாடி ஆன்மீக வெளியிலேருந்து இந்த பௌதிக வெளியை பிரிக்கிறது நடுவுல என்ன அப்படின்னா மகத்தத்துவம்னு பேரு. ஓகேவா? அந்த மகத்தத்துவம்ங்கிறது என்ன அப்படின்னா மொத்த ஜடசக்தி. இந்த விஷயங்கள்லாம் தான் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி மற்றும் அகங்காரம். இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பகவான்கிட்டேந்து அந்த ஆன்மீக உலகத்திலேருந்து இந்த பௌதிக உலகத்தை நடுவுல பிரிக்கக்கூடியது. பகவான நம்ம வெளியில எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களை முதல் ரியலைசேஷன் என்னன்னு சொல்லியிருக்கிறோம், பிரகாசமான ஒளி. சரியா? அது வந்து அருவமான ஒரு தோற்றமா இருக்கும். அந்த பிரகாசமான ஒளி தான் ஆன்மீக வழி ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஃபுல்லா ஆயிருக்குது. ஓகேவா? அதுல கிளவுட்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆனது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மகத்தத்துவம். இந்த மகத்தத்துவத்தை அந்த அவுட்டர் லேயரை வச்சுதான் எதெல்லாம் படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா எல்லா பிரபஞ்சங்களும். அந்த மகத்தத்துவத்துலதான் பகவான் என்ன செய்யறாங்க, அந்த காரணா கடல்ல காரணோதயட்ச விஷ்ணுவா வந்து படுத்திருக்கிறாங்க. அங்க இருந்துகிட்டு அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா படுத்திருக்கும் போது அவங்க மூச்சு விடுறாங்க, அவங்களோட மூச்சு காற்று மூலமா அவ்வளவு பிரபஞ்சங்கள், என் நம்பர் ஆஃப் பிரபஞ்சங்கள் அவங்களோட ஒரு ஒரு மூச்சு காற்று வழியாவும் வெளியில வந்துகிட்டே இருக்கு. ஒரு ஒரு பிரபஞ்சத்துக்குள்ளேயும் அவங்க உள் நுழையிறாங்க. ஓகேவா? வெளியிலேருந்து அந்த பிரபஞ்சங்களை உண்டாக்குறாங்க, அப்புறம் ஒரு ஒரு பிரபஞ்சத்தைக்குள்ளேயும் இன்னொரு ஒரு விஷ்ணு பகவானா உள்நுழையிறாங்க. அதுதான் அடுத்த படைப்பு. ஓகேவா? அவங்க தன்னை ரெண்டாவதா எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா கர்ப்போதகசாயி விஷ்ணுவா எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறாங்க. கர்ப்போதகசாயி விஷ்ணு அங்க இருக்கக்கூடிய கர்ப்போதக கடல்ல படுத்துக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அங்க 7-14 லோகங்களை உண்டு பண்றாங்க. அவங்களோட நாபிலேருந்து என்ன வருது, ஒரு தாமரை தண்டு வளர்ந்து வருது. அந்த தண்டுல 14 லோகங்கள், தண்டோட எண்டுல தாமரை பூ இருக்கும், அதுல பிரம்மா அப்படிங்கிற முதல் லிவிங் என்டிட்டி, முதல் ஜீவாத்மா அந்த இடத்துல தோன்றுறாங்க. ஓகேவா? பகவான்கிட்டேந்து ஜீவாத்மா எப்ப தோன்றுறாங்க அப்படின்னா ஒரு ஒரு பிரபஞ்சத்துக்குள்ளேயும் அவங்க தன்னை கர்ப்போதகசாயி விஷ்ணுவா எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டு உள்நுழைஞ்சு அங்க முதல்ல அவங்க படைக்கிறது யார அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் ஜீவாத்மாவான பிரம்மாவை படைக்கிறாங்க. அப்புறம் பிரம்மா தான் என்ன பண்றாங்க, நம்ம எல்லாரையும் படைக்கிறாங்க.
சரியா, அவங்க தான் அந்த முதல் ஜீவாத்மா. அவங்கள்ட்ட இருந்து தான் நம்ம எல்லா உயிர் வாழிகளும் படைக்கப்படுறோம். நம்ம எல்லாம் என்ன அப்படின்னா செகண்டரி கிரியேஷன்ஸ். ஓகேவா, இதோட இது போதும். இதுக்கு மேலன்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப பிலாசபிக்கலா போகும். இதோட நான் நிறுத்திக்கிறேன். இந்த மாதிரி அவங்க இந்த ஜட உலக படைக்கிறதுக்காக பகவான் வந்து தன்னோட எக்ஸ்பான்ஷன்ஸ் இப்படி வளர்த்துக்கிறாங்க. அப்ப ஜட உலகத்துல முக்கிய தேவை என்ன அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய உயிர் வாழிகளுக்கு உடல் தேவை. ஓகேவா, இந்த உடலுக்காக அவங்க கொடுக்கறது தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜடசக்திகள். சரியா, அந்த உடலை உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா என்ன தேவை, ஜடசக்திகள் வேணும். இந்த ஜடசக்திக்குள்ள உள்நுழையிற ஆத்மாவா பகவானோட உயர்ந்த சக்தியான நம்பெல்லாம் வருவோம். ஓகேவா, உயிர் வாழிகள் எல்லாரும் இந்த ஆத்மாக்கள் எல்லாருமே என்ன அப்படின்னா பகவானோட உயர்ந்த சக்தி. இந்த ஜடசக்தி எல்லாம் என்னன்னா அப்படின்னு பகவானோட தாழ்ந்த சக்தி. தாழ்ந்த சக்தியும் ஜடசக்தியும் ஒன்னா இணையறதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு உடலை கொண்ட ஆன்மா. அது மனித உடல்னு சொல்ல முடியாது. எந்த ஒரு 84 லட்சம் ஸ்பீஷிஸ் இருக்கு. ஓகேவா, அதுல எந்த நீர்வாழ்வனால் ஆரம்பிச்சு நம்மள மாதிரி மனித உடல் எடுத்தவங்க வரைக்கும் அத்தனை ஸ்பீஷிஸ் எத்தனை இருக்கு அப்படின்னா 84 லட்சம் ஸ்பீஷிஸ் இருக்குது. அதுல இருக்கக்கூடிய எல்லா உடல்களும் அந்த ஆத்மாவோட இணையும் போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜட உலகமானது படைக்கப்படுகிறது. ஓகேவா, சோ இதை படைக்கணுங்கிறதுக்காக பகவான் என்ன பண்றாங்க, இந்த ஜடசக்திகளை அவங்கள்ட்ட உண்டு பண்றாங்க. மகத்தத்துவம்னு இதுக்குதான் பேரு. ஓகேவா, இது எதுக்காக, இது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அந்த மாதிரி உள்ளர இருக்காங்களா, உள்ளர வராங்களா கர்ப்போதக்ஷை விஷ்ணுவா, அதுல இருந்து பிரம்மா உருவாகிறாங்களா, பிரம்மா நம்ம எல்லாரையும் படைக்கிறாங்களா, நம்ம எல்லாருக்குள்ளயும் பகவான் என்ன பண்ணிடுறாங்க, ஸ்ரீரோகதகிஷ விஷ்ணுவா பரமாத்மா ரூபம் எடுத்து நம்மளுக்குள்ளயும் வந்துடுறாங்க. நம்மள்ட்ட மட்டும்தான் வராங்களான்னா ஒரு ஆட்டம்குள்ள கூட போவாங்க. ஓகேவா, சோ அவங்க இல்லாத இடங்கிறதே கிடையாது. அவங்களால என்ன பண்ண முடியும்னா இந்த ஜட இயற்கை ஃபுல்லா தன்னை என்ன பண்ணிக்க முடியும், எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும் அவங்களோட எனர்ஜினால. அவங்களோட எனர்ஜிங்கிறது என்ன அப்படின்னா அச்சிந்திய சக்தி. அது நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஓகேவா, ஏன்னா நமக்கு தெரியும் அந்த பிருந்தாவனத்துல வந்து அந்த அவ்வளவு வெள்ளம் மழை அதுல வந்து அவங்களால என்ன செய்ய முடிஞ்சது, அந்த மழையை அவங்களோட சுண்டு விரலால தூக்க முடிஞ்சதுன்னா அவங்களோட சக்தியை நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஓகேவா, அப்புறம் துர்வாசர் அப்புறம் அவங்களோட சேர்ந்து வந்த அவ்வளவு பேருக்கும் வந்து என்ன இல்ல, சாப்பாடு இங்க இல்ல, முடிச்சுட்டாங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க பாண்டவர்கள் எல்லாரும் அவங்களோட வனவாசத்து போது. அந்த நேரத்துல அத்தனை பேரோட அவர் வந்ததுக்கு எப்படி சாப்பாடு போடுறதுன்னு திரௌபதி கவலைப்பட்டுட்டு இருக்கும் போது கிருஷ்ண பகவான் என்ன பண்ணுவாங்க, வந்துட்டு அங்க ஒட்டிட்டு இருக்க அந்த பாத்திரத்துல ஒட்டிட்டு இருக்கிற ஒரு கீரை ஒரு பருக்க சாதம் அதை எடுத்து தான் பசியாறுனது மூலமா இருக்கக்கூடிய எல்லாருக்கும் என்ன பண்றாங்க, பசி ஆத்திடுறாங்க. இதெல்லாம் நம்மளால சாதாரண ஒரு மனிதனால நினைச்சு கூட பார்க்க முடியாது இந்த மாதிரி ஒரு சக்திய. சோ பகவானுடைய ஆற்றல்ங்கிறது அவ்வளவு பெருசு. ஓகேவா, அது உங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்கு அந்த கதையை நான் சொன்னேன். ஹரே கிருஷ்ணா. சோ நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா பகவான் இப்படி ஒரு ஆற்றல் நிறைஞ்சவங்க, அவங்கள நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளும் என்ன செய்ய முடியும், இந்த உலகத்துல இருந்து லிபரேட் ஆகி பகவான்கிட்ட போக முடியும் அப்படிங்கிற விஷயம் நமக்கு புரியணும். ஹரே கிருஷ்ணா. மத்தேயு 7.5. அபரேயம் இதஸ்பன்யாம் ப்ரக்ருதின் வித்தி மே பராம் ஜீவ பூத மகாபாஹோ யயேதம் தார்யதே ஜகத். ஹரே கிருஷ்ண மத்தேயு. ஹரே கிருஷ்ணா. இப்ப நான் சொன்னது இந்த விஷயம்தான், பலம் பொருந்திய பொயங்களையுடைய அர்ஜுனா, இதற்கு அப்பால் என்னுடைய உயர்ந்த சக்தி ஒன்று உள்ளது. மகத்தத்துவம்ங்கிறது என்ன அப்படின்னா தாழ்ந்த ஜடசக்தி. அது என்ன பண்ணுது, இங்க இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் உண்டு பண்ணுது. என்னுடைய உயர்ந்த சக்தின்னு ஒண்ணு இருக்குது, அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் தான். இந்த தாழ்ந்த ஜட இயற்கையினை தனது சுயநிலைக்காக உபயோகக்கூடிய ஜீவாத்மாக்களை அது உள்ளடக்கியதாகும். சோ உயர்ந்த சக்தி எல்லாம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மள மாதிரியான ஜீவாத்மாக்கள் எல்லாரும். இப்ப என்னோடக்குள்ளே உள்ள இருக்கிற இந்த ஆத்மா வந்து இந்த உடலை எடுத்துக்கிட்டு இருக்கு. ஓகேவா, எங்க வீட்டுல வாசல்ல இருக்கக்கூடிய பூனை அந்த ஆத்மா அந்த பூனை உடல் எடுத்துட்டு இருக்குது. ஓகேவா, இந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்கிற ஆத்மாவை நம்ம யோசிச்சு பார்க்கணும். அந்த ஆத்மாவெல்லாம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பகவான் இருந்து பிரிஞ்சு வந்த சக்திகள். அது என்ன சக்தி அப்படின்னா உயர்ந்த சக்தி. அது எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய உடல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் பகவான் இருந்து பிரிஞ்சு வந்ததுதான், பட் அது தாழ்ந்த சக்தி. சோ ஒரு தாழ்ந்த சக்தியும் ஒரு உயர்ந்த சக்தியும் ஒன்னா கனெக்ட் ஆகுது. ஓகேவா, ஒரு உடம்புக்குள்ள அது இருக்கும்போது அந்த ஆத்மா இருக்கும்போது உயர்ந்த சக்தியோட ஆளுமை இருந்தது அப்படின்னா இந்த பௌதிக உலகத்தை விட்டு நம்ம ரொம்ப சீக்கிரம் போயிடுவோம். ஓகேவா, அப்படி இல்லாம இந்த தாழ்ந்த சக்தியோட ஆதிக்கத்தை மேல தாழ்ந்த சக்தி மேல ஆசை வச்சு அந்த ஆன்மா என்ன பண்ணிடுது, இதை ஆளணும், இதை நம்மளோட சுயநலத்துக்காக பயன்படுத்திக்கணும், இங்கேயே ரொம்ப நாள் நம்ம ரீட்டைன் ஆகணும் அப்படிங்கிற ஆசை வந்துடுறதுனாலதான் நம்ம இங்கேயே கட்டுண்டு போயிடுறோம். இப்ப உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. மத்தே 7.6. ஹரே கிருஷ்ண மத்தஜி.
ஹரே கிருஷ்ணா. படைக்கப்பட்டவை அனைத்தும் இந்த இரண்டு இயற்கையை சேர்ந்தவையே. ஓகேவா? ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பகவானோட தாழ்ந்த ஜட இயற்கை, இன்னொன்னு பகவானோட உயர்ந்த ஜட இயற்கை. இந்த இரண்டு இயற்கையை சேர்ந்தவையே. இவ்வுலகில் ஜடமாகவும் ஆன்மீகமாக இருப்பவை அனைத்திற்கும் ஆதியும் அந்தமும் நானே என்பதை நிச்சயமாக அறிவாய். இந்த மாதிரி தோன்றது எல்லாத்துக்கும் காரணம் யாரு அப்படின்னா நான் மட்டும்தான். சரி, தோன்றுனது அப்படியே விட்டுருவாங்களா அப்படின்னா அது எல்லாமே என்னாகும், ஒரு நாள் முடிவு பெறும், எல்லாமே அழிவுங்கிறது ஒரு நாள் நடக்கும். அது எல்லாத்துக்கும் யார் காரணம்? நானே என்பதை நிச்சயமாக அறிவாயாக. ஜடம் மொத்தம் எத்தனை சக்தி? எட்டு ஜட சக்திகள். ஓகேவா? உயர் சக்தி என்ன அப்படின்னா நம்ம எல்லாருமான இந்த ஜீவாத்மா. இது ரெண்டுத்தையுமே படைக்கிறது யாரு? இந்த ஜடசக்தியா இருக்கட்டும் அல்லது இந்த உயர்ந்த ஜீவாத்மாவா இருக்கட்டும், யார் படைக்கிறாங்க? பகவான். அவங்கதான் மூலவேர். பிரம்மணோகி பிரதிஷ்டாகம் அப்படின்னு ஒரு வெர்ஸ் வரும். அது என்ன அப்படின்னா பகவான் தான் மூலவேர், அவங்களோட பவர் இருக்கிறதுனாலதான் இது எல்லாம் நடக்குது. சரி, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் காரணகர்த்தாவா இருக்கிறாங்க. எல்லா காரணங்களுக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி பிரம்மா சொல்லியிருப்பாங்க பிரம்ம சம்ஹிதையில. சோ எல்லாமே தோன்றதுக்கு ஆதிக்கு ஆதி காரணமா அவங்களா இருக்காங்க. அது எல்லாமே ஒரு நாள்ல முடிவு பெறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கும் காரணம் பகவான் அப்படிங்கறத நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். 7.7 ஹரே கிருஷ்ணா. செல்வத்தை வெல்வோனே தனஞ்சயன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா செல்வத்தை வெல்வோனே. பகவான் வந்து அர்ஜுனன் அப்படி கால் பண்றாங்க. என்னை விட உயர்ந்த உண்மை ஏதும் இல்லை. பகவான் தான் யாரு அப்படின்னா அவங்கதான் எட்டர்னல், அப்புறம் அவங்கதான் சுப்ரீம், அப்புறம் அவங்களை தாண்டி வேற எந்த விதமான உண்மையான ஞானம் நம்ம பெறக்கூடிய விஷயம் எதுவும் கிடையாது. நூலில் முத்துக்கள் கோர்க்கப்பட்டது போல அனைத்தும் எண்ணெயை சார்ந்துள்ளன. ஒரு த்ரெட்ல மணி கோத்துருக்குறாங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? அந்த த்ரெட் நடுவுல கட்டானுச்சுன்னா எல்லாம் என்ன ஆயிடும்? செதறி தனித்தனியா கீழே போயிடும். ஓகேவா? சோ எல்லாத்தையும் பிடிச்சிருக்கிறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நூல், அந்த த்ரெட். அந்த மாதிரி இங்க படைக்கப்பட்ட அத்தனை பிரபஞ்சங்களையும், படைக்கப்பட்ட அத்தனை உயிர் வாழிகளையும் யாரு எல்லாத்தையும் ஒரு மாதிரி சேர்த்து கூட்டி வச்சிட்டு இருக்கிறா அப்படின்னு பாத்தீங்கன்னா பகவான் தான். அவங்களுடைய கைப்பிடிக்குள்ள நம்ம எல்லாரும் இருக்கிறோம். ஒரு மணல் அள்ளி கையில இப்படி வச்சுக்கோங்க, அதை எப்படி விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த அந்த பிடியில இருந்த அத்தனை மணல் துகளும் அப்படியே காற்றுல பறந்து ஒன்னொன்னு ஒரு திசை மாதிரி போயிடும். ஓகேவா? அப்படி இல்லாம எல்லாமே யாரோட கண்ட்ரோல்குள்ள இருக்கு அப்படின்னா பகவானோட கண்ட்ரோல்குள்ள இருக்குது. ஏன்னா எல்லாத்தையும் படைச்சது அவங்க தான் அப்படிங்கிறதுனால அந்த கனெக்டிவிட்டியை அவங்க கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. என்ன பண்றாங்க? ஒரு ஒரு விஷ்ணு பகவானா அவங்க தன்னை விரிமங்கம் பண்ணிக்கிட்டே வராங்க. சோ காரணா கடலோட அவங்க நிறுத்திக்கிறாங்களா, கர்ப்பவதக்ஷாயி விஷ்ணுவும் வராங்க. கர்ப்பவதக்ஷாயி விஷ்ணுவா வரதோட நிறுத்திக்கிறாங்களா, அதுக்கப்புறம் ஷீரோதகஷாயி விஷ்ணுவா வராங்க. ஷீரோதகஷாயி அப்படின்னா பார்க்கடல படுத்துட்டு இருக்கிற பரமாத்மான்னு அர்த்தம். ஓகேவா? அவங்கதான் என்ன பண்றாங்க, 400 ஸ்வரூபமா நம்மளோட மனசுக்குள்ளேயும் வந்துடுறாங்க. சோ இவங்களெல்லாம் படைச்சிட்டமேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்யல, அங்கேயே நின்னுடல. அவங்க என்ன பண்றாங்க, ஒரு ஒரு படியா இறங்கி வராங்க. சோ கனெக்டிவிட்டி அவங்க ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. நம்ம தான் என்ன செய்யணும், பக்கத்திலேயே உரையக்கூடிய ஆத்மாங்கிறது பரமாத்மாவை திரும்பி பார்க்கவே மாட்டேங்குது. ஓகேவா? ஆத்மாவுக்கு நம்ம என்ன மாதிரி கொடுத்துட்டு இருக்கிறோம், அது பௌதிக உலகம் சம்பந்தப்பட்ட உணவை தான் கொடுக்கறோம். நம்ம என்ன கொடுக்கணும், ஃபுட் ஃபார் சோல் என்னன்னு சொல்லியிருக்கிறோம். இந்த மாதிரி நம்ம பகவானோட நாம சங்கீர்த்தனம் பண்ணணும். நாம சங்கீர்த்தனம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு நூலா பிடிச்சு நம்மளால என்ன செய்ய முடியும், பகவானை அடைய முடியும். அதுதான் இழுக்கக்கூடிய கயிறுங்கிறது. ஓகேவா? பகவான் பக்கம் நம்மளை திரும்பி பார்க்க வைக்க வேண்டிய விஷயம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ண உணர்வை முதல்ல ஊற்றக்கூடிய விஷயம் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஹரே கிருஷ்ண மகா மந்திரம். ஓகேவா? அது ஒரு விதை. அந்த விதையை நம்ம மனசுல போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த விதையானதுக்கு நம்ம அந்த பக்திங்கிற அந்த விதையை மனசுல போட்டுட்டோம்னா ஒரு விதை வளரணும் அப்படின்னா நம்ம அதுக்கு தண்ணி தொடர்ந்து நம்ம அதோட ரூட்டுக்கு வந்து தண்ணி போட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா அது நல்லா வளர்ந்து செடியாகி கொடியாகி அது வந்து மேல் நோக்கி வளர ஆரம்பிக்குமா, நமக்கு அதுக்கான ஃப்ரூட்ஸ் தருமா. அதே மாதிரியே நம்மளும் அந்த பக்திங்கிற விதையை போட்டுட்டு அதுக்கு டெய்லி ஊத்தக்கூடிய தண்ணிங்கிறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம சங்கீர்த்தனம், ஹரே கிருஷ்ண மகாமந்திரம், ஜபம் நம்ம பண்ணணும் அப்படின்னா இந்த பக்திங்கிற விதை முளைத்து அது கொடியாகி அந்த கொடி என்ன பண்ணும், இங்க இருக்கக்கூடிய பரமாத்மாவை கனெக்ட் பண்ணி அப்புறம் அது பிரபஞ்சத்துக்கு வெளியில போய் அதுலேருந்து ஆன்மீக வெளிக்கு போய் உலோக பிருந்தாவனத்துல உரையக்கூடிய கிருஷ்ணரோட திருவடி பாதத்துக்கு போய் சேரும். அப்ப அந்த கனெக்டிவிட்டியை நம்ம ஏற்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமா நமக்கு எப்படி, நமக்கு ஒரு நல்ல எதிர்காலம். நம்மளுடைய ஜென்மாங்கிறது நம்ம எங்க போவோம் அப்படின்னா லிபரேட் ஆகி பகவான் கிட்டே போயிடுவோம். சோ இது எல்லாத்தையும் ஒன்னா கனெக்ட் பண்ணி இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பகவான் தான். முத்துக்கள் கோர்க்கப்பட்டது போல. மத்தஜி 7.8 ரசோஹம் அப்சு கௌண்டேய பிரபாஸ்மி சசி சூயயோ
प्रणव सर्ववेदेषु शब्द के पौरुषम ऋषु हरे कृष्णा कुंदीन मगने नाने नेरिन सुवयागुम इप्प भगवान वंदु तन्नोड ऐश्वर्यंगले सोल्रांग எந்த மாதிரி பொருள்கள் எல்லாம் அவங்க தன்னோட ரெப்ரஸன்டேஷனை எப்படி கொடுக்குறாங்க ஓகேவா. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்லோகாஸ் இனிமேல் வர்றதெல்லாம் அவங்க வந்து எப்படி தன்னோட வெளி வெளிக்காமிச்சுக்கிறாங்கிறது. நீரின் சுவையாக பகவான் இருக்கிறாங்க, சூரிய சந்திரர்களின் ஒளியாக இருக்கிறாங்க, வேத மந்திரங்களின் பிரணவ ஒளி ஓம் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, அந்த ஓம்காரத்துல பகவான் இருக்கிறாங்க. ஆகாயத்தில் சப்தமாகவும் மனிதரில் திறமையாகவும் இருப்பது நானே. ஒரு ஒரு விஷயத்திலையும் பகவான் என்னவா இருக்காங்க, அந்த இதுல இருக்கக்கூடிய ஸ்பெஷல் குவாலிட்டி இருக்கு பாத்தீங்களா, அது பகவான். ஏன் பகவான் கிருஷ்ணன் நீரின் சுவையை பற்றி பேசுறா, நம்ம கடல் தண்ணி இருக்கு அதை எடுத்து நம்மளால சுவைச்சு குடிக்க முடியுமா, குடிக்க முடியாது. ஏன் குடிக்க முடியாது, அதோட உப்பு சுவை இருக்கிறதுனால. சோ ஒரு தண்ணி வந்து நம்ம அதை எதை வச்சு நம்ம வேணும் வேணாம்னு அதை ரிஜெக்ட் பண்றோம் அக்செப்ட் பண்றோம் அப்படின்னா அதோட சுவையே வச்சுதான் ஓகேவா. சோ சுவை நல்லா இருந்ததுன்னா அது ரொம்ப அதிகமா அதை நம்ம எடுத்துப்போம் ஓகேவா. அதனாலதான் நீரின் சுவை அப்படின்னு பகவான் சொல்றாங்க. நம்ம இப்ப என்ன நினைச்சு பார்ப்போம், ரொம்ப தண்ணி நல்லா இருந்தது, ரொம்ப டேஸ்டா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதை விரும்ப ஆரம்பிப்போம். சோ எல்லா விஷயத்துக்குள்ளயும் நம்மள இருக்கக்கூடிய விஷயமா எது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பகவானோட பவர் இருக்கு ஓகேவா. அவங்களுடைய ஐஸ்வர்யம் அதுல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்குது. என்னென்னவாக எதில் அப்படின்னு 7.8-11 வரைக்கும் பகவான் சொல்லியிருப்பாங்க. சுவையா இருக்கிறாங்க, தண்ணீர்ல வந்து சுவையா இருக்கிறாங்க. சூரியன் சந்திரன் அவங்க ரெண்டு பேர்லயும் ஒளியா இருக்கிறாங்க. வேத மந்திரங்கள்ல வந்து ஓம் அப்படிங்கிற அந்த பிரணவ மந்திரம் அந்த சவுண்ட்ல அவங்க இருக்காங்க. ஈதர் ஆகாயத்துல ஒளி சவுண்ட் ஓகே. மனிதன் அப்படின்னா அதுல திறமை ஓகேவா, அதோட டேலண்ட். அப்புறம் பூமியில வாசனை மனமா இருக்கிறாங்க. தீல அது கொடுக்கக்கூடிய வெப்பமா இருக்கிறது யாரு அப்படின்னா பகவான். உயிரினங்கள்ல அவங்களோட வாழ்க்கையா இருக்கிறவங்க ஓகேவா. உயிர் வாழ்க்கைக்கு என்ன தேவைன்னு ஆத்மாவை கொடுக்கறது அவங்க தான். உயிரினங்களுக்கு வந்து ஆத்மா ஏன்னா ஆத்மா அவங்கள்ட்ட இருந்து பிரிஞ்சுதான் வந்திருக்குது. அடுத்தது அனைத்து சன்னியாசிகளின் தவம். அப்புறம் அனைத்து இருப்புகளுக்கும் விதை. உதவணு தோன்றுது அப்படின்னா விதை இல்லாம எதுவுமே தோன்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. சோ அவங்க தான் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த விதையை அளிக்கக்கூடிய தந்தை ஓகேவா, அவங்க விதை. அப்புறம் புத்திசாலி, ஒரு புத்திசாலிக்குள்ள அவங்க அவனுடைய இன்டெலக்ட் நுண்ணறிவா இருக்கிறாங்க. அனைத்து சக்தி வாய்ந்த ஆண்களுக்கும் இருக்கக்கூடிய வீரமா அவங்க இருக்கிறாங்க. அப்புறம் வலுவான வலிமைக்குள்ள அவங்க வலிமையா இருக்கிறாங்க. தர்ம கொள்கைகளுக்கு விரோதம் இல்லாத இல்லற வாழ்க்கை ஓகேவா. அதுல அவங்க வந்து எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா அந்த இல்லற வாழ்க்கையா இருக்கிறதே அவங்க தான் சரியா. கிருஷ்ணரை பற்றி சிலருக்கு ஏன் தெரிவதில்லை, நம்பிக்கை இல்லாததான் காரணம் ஓகேவா. அது ஒரு காரணம். அந்த நம்பிக்கையை ஏன் இல்லாம போணுச்சு அப்படின்னா அந்த குணங்களுக்கு சம்பந்தப்பட்டு போறதுனால. குணங்கள் அதுல எந்த குணம் ரொம்ப மோசமான குணம் அப்படின்னா தாமச குணம், அறியாமை. அறியாமையில இருக்கும்போது நம்மளுக்கு என்ன இருக்காது, எதுமேலையும் நம்பிக்கை இருக்காது, பற்றுதல் வராது. அதனால உங்களுக்கு கிருஷ்ணரை பற்றின அந்த அறிவு அப்படிங்கிறது இருக்காது. மத்த 7.12 சத்வம் ரஜஸ் தமஸ் இவற்றில் எந்த வாழ்க்கை நிலையானாலும் அவை எனது சக்தியால் படைக்கப்படுபவை என்பதை அறிவாயாக. இந்த மூன்று குணங்கள் இருக்குதா, இது யாரால படைக்கப்படுது, பகவானாலதான் படைக்கப்படுது. ஒரு விதத்தில் நானே எல்லாம் என்ற போதிலும் நான் சுதந்திரமானவன். அவங்கதான் படைச்சாங்க அப்படின்னாலும் கூட அவங்க அந்த குணங்களுக்கு அப்பாற்பட்டு நிக்கிறாங்க. ஜட இயற்கையின் குணங்களுக்கு உட்பட்டவன் அல்ல, மாறாக அவை எனக்குள் அடக்கம். அவங்கள்ட்டேந்துதான் அது ஜட இயற்கைங்கிறது வந்தது. ஜட இயற்கையோடு வந்ததோட இல்லாம அது சம்பந்தப்பட்ட குணங்களும் பகவான்கிட்டேந்துதான் வந்தது. ஆனா அந்த குணங்களுக்கு அப்பாற்பட்டு நிர்குணவாதியா யார் இருக்கிறாங்க, சுத்த சத்துவ நிலையில யார் இருக்காங்க அப்படின்னா பகவான். அப்ப இந்த குணங்களுக்கு அடிபட்டு இருக்கிறது யாரு, அடிமைப்பட்டு இருக்கிறது யாருன்னா நம்மள மாதிரியான உயிர்வாழிகள். உயிர்வாழிகள் அவங்களோட சுபாவங்களை எதை கொண்டு நிர்ணயிக்கப்படுது அப்படின்னா அந்த மூன்று குணத்துல எந்த குணத்துல அவங்க இருக்காங்க அப்படிங்கறத பொறுத்துதான் அவங்களோட செயல்பாடுகள் இருக்கும், அவங்க எடுத்துக்கக்கூடிய சாப்பாடு இருக்கும், அவங்க அவங்க செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே அந்த குணங்களுக்கு பொருத்தமாதான் அமைஞ்சிருக்கும் ஓகேவா. அதனாலதான் நம்ம 4th சாப்டர்ல பார்த்தோம்ல, அவங்க வந்து கட்டறிந்த பண்டிதனா அடக்கமா இருந்தாங்க, அவங்களோட குணம் சத்துவ குணமா இருந்தது அப்படின்னா அவங்க பிராமணர்கள். வர்ணாசிரம தர்மத்தை எப்படி உண்டு பண்ணாங்க அப்படின்னா இந்த குணங்களின் அடிப்படையில் தான் அவங்க உண்டு பண்ணாங்க ஓகேவா. தீவிர நேச்சரோட ஒருத்தவங்க இருந்தாங்க அப்படின்னா அது ரஜோகுணம். ரஜோகுணத்துக்கு எந்த வேலை அப்படின்னா சத்திரிய வேலை ஓகே. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் இருக்கும், அப்புறம் ராஜ்யத்தை ஆளக்கூடிய அந்த திறமை அவங்கள்ட்ட இருக்கும், போர் புரியக்கூடிய வல்லமை இருக்கும் அப்படிங்கறனால அவங்களுக்கு சத்திரியன் அப்படிங்கிற அந்த உத்தியோகம் கிடைச்சது ஓகேவா. அதெல்லாம் அப்ப இப்ப வந்து அந்த மாதிரி குணங்களுக்கு குணங்களுக்கு அடிப்படையிலான வேலைகளை யாரும் பாக்குறாங்க அப்படின்னா வெரி ரேர் ஓகேவா. சில விஷயங்கள் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கலியுகத்துக்கு அந்த அளவுக்கு என்ன ஆகாது அப்படின்னா மேட்ச் பண்ணி பார்க்க முடியாது.
சோ ஜடையர்க்கின் குணங்களுக்கு ஆனா யார் சம்பந்தவாதி சம்பந்தப்பட்டவங்களா இல்ல அப்படின்னா பகவான் அதற்கு அப்பாற்பட்டு இருக்கிறாங்க. அது எல்லாத்தையும் படைச்சாலும் கூட அது எல்லாம் அவங்களுக்கும் இல்ல அடக்கம்னாலும் கூட அவங்க அதுக்கு அப்பாற்பட்டு நிக்கிறாங்க. 7.13 மோஹிதம் நாபி ஜானாதி மாம் ஏப்ய பரம் அவ்யயம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சத்வம் ரஜஸ் தமஸ் என் மூவகை குணங்களில் மயங்கி இருப்பதால் குணங்களுக்கு அப்பாற்பட்ட அழிவற்ற என்னை முழு உலகமும் அறியாது. ஓகேவா? ஏன் பகவான் அறிய முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குணங்களுக்குள்ள கட்டுப்பட்டு இருக்கிறதுனால. ஓகேவா? குணங்களுக்குள்ள நம்ம அடிமை ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால என்ன செய்ய முடியாது, நிர்குணவாதியான பகவான நம்மளால அடைய முடியாது. அதனால அழிவற்ற என்னை முழு உலகமும், ஓகேவா, எல்லாரும் என்ன இதனால பகவான் அறிஞ்சிக்க முடியல அப்படின்னா இந்த கட்டுண்ட குணங்களுக்குள்ள அவங்க இருக்கிறதுனாலதான். மாயின் பிடியிலிருந்து ஒருவன் எப்படி வெல்ல முடியும்? அவங்க என்ன செய்யலாம்? பகவான பத்தின எண்ணங்களை தனக்குள்ள வளர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி மூன்று குணங்களுக்கு அடிமைப்பட்ட நிலையிலிருந்து அவங்க தன்னை வெளியில கொண்டு வந்துக்க முடியும். 7.14 மதஜ் மாம் ஏவ ஏ பிரபத்யந்தே மாயாம் ஏதாம் தரந்தி தே. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஜடையர்க்கின் முகுணங்களாலான எனது இந்த தெய்வீக சக்தி வெல்லுதற்குரியது. சரி, இப்ப அந்த முகுணங்கள்ல ஆட்பட்டு போயிட்டோம் அப்படின்னா பகவான் அறிஞ்சிக்கவே முடியாது, அப்ப அவங்களோட நம்மளோட சம்பந்தத்தை வளர்த்துக்க முடியாது அப்படின்னு நம்ம அதோட நிறுத்திக்கலாமா? இல்ல, இந்த சக்தியானது வெல்லுதற்குரியது. பகவான் அடையணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்துருச்சு அப்படின்னா இந்த முகுணங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கிற நம்ம என்ன பண்ண முடியும்? அதுல இருந்து நம்மள வெளியில கொண்டு வந்துக்க முடியும். அது வெல்லுவதற்கு அரியது. ஆனால் என்னிடம் சரணடைந்தோர் இதனை எளிதில் கடக்கலாம். பகவான்கிட்ட நம்ம சரண்டர் பண்ணிக்கிட்டோம், அவங்களுக்கான டிவோஷன் சர்வீஸை செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளும் என்ன செய்ய முடியும்? தாமச குணத்துல இருந்தா கூட அந்த ராஜச குணத்துல இருந்து சாத்விக குணத்துக்கு மாத்திக்கிட்டு அதுல இருந்து சுத்த சத்துவ நிலைக்கு நம்மளால என்ன பண்ணிக்க முடியும்? டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். எப்ப அப்படின்னா நம்ம பகவான்கிட்ட சரண்டர் ஆனா மட்டும்தான். சோ குணங்களுக்கு ஆட்பட்டு போயிட்டோம், சோ நம்மளால என்ன செய்ய முடியாது, இதுல இருந்து இந்த வீழ்ச்சியில இருந்து வெளிவர முடியாது அப்படின்னு கிடையாது. அதுல இருந்து நம்மளால என்ன செய்ய முடியும்? வெளிவர முடியும். அந்த இந்த தெய்வீக சக்தியால் அதை வெல்ல முடியும் அப்படின்னு பகவான் அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க. 7.15 சற்றும் அறிவற்ற மூடர்களும் நான்கு விதமான துஷ்கிருதினோ தீயவர்கள் சொல்றாங்க. ஓகேவா? அந்த தீயவர்கள் என்ன அப்படின்னா குணங்களுக்கு அவங்க கட்டுப்பட்டு போயிடுறாங்க. இந்த குணங்கள் இதுல இருந்து நம்ம வெளியில வரணும், பகவான்ட்ட நம்மள சரண்டர் பண்ணிக்கிட்டோம், சரண்டர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா பகவான ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாதவங்க. ஓகேவா? ஆனா ஒரு உயிர் வாழிக்கு எது தேவை அப்படின்னா நம்ம எல்லாம் பார்ட் அண்ட் பார்சல், அவங்கள்ட்ட இருந்து வந்தவங்க தான். சோ நமக்கும் என்ன இருக்கு? அந்த தெய்வீக குணங்கிறது இருக்குது. நம்ம என்ன பண்றோம்? இந்த கலங்கங்களுக்குள்ள இருக்கிறதுனால, இந்த கலங்கள்ல மாட்டிக்கிறதுனால நம்ம என்ன செய்யறோம்? இந்த மாதிரி குணங்களுக்கு அடிமைப்பட்டு சில காரியங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதனால நம்ம இந்த மெட்டீரியல் பாண்டேஜ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா பகவான பத்தின அந்த ஞாபகம் நமக்கு வந்துடும். ஏன்னா நம்ம எப்படின்னா மறந்த நிலையில இருக்கிறோம். சுப்பீரியர் எனர்ஜி ஃபுல்லா நம்ம வந்து மறந்த நிலையில இருக்கிறோம். சோ இதுல இருந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த இன்ஃபீரியர் எனர்ஜில இருந்து சுப்பீரியர் எனர்ஜிக்கு தன்னை மாத்திக்கணும் அப்படின்னு எண்ணம் இருக்கிறவங்க நல்லோர்கள், மாத்திக்காம இதே பொசிஷன்ல இருக்கிறவங்க தீயோர்கள். ஓகேவா? சோ நான்கு விதமான தீயோர்கள் யாரு அப்படின்னா சற்றும் அறிவற்ற மூடர்கள், மனிதரில் கடைநிலையோர், மாயையால் அறிவு கவரப்பட்டவர்கள், அப்புறம் அசுரரின் நாத்திக தன்மை ஏற்றவர்கள். ஓகேவா? இந்த நான்கு பேரும் என்ன அப்படின்னா பகவான்கிட்ட சரண்டர் பண்ணிக்க மாட்டாங்க. பகவான மறந்த நிலையில இருக்கக்கூடிய நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சுப்பீரியர் எனர்ஜில இருந்து இன்ஃபீரியர்ல இருந்து சுப்பீரியர் எனர்ஜிக்கு நம்மள நம்ம மாத்திக்கணும். நம்மளுடைய இந்த உடல் அப்படிங்கிற இந்த ஆத்மா பெற்ற இந்த உடல்ங்கிறது சாதாரண காரியங்கள் செய்யறதுக்கு கிடையாது, பகவானுக்கான தொண்டு செய்யறதுக்காக தான் நம்மளுக்கு இந்த உடல் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற அந்த ஞானம் நமக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நம்ம வந்து நம்மளோட நிலையே நம்ம மாத்திப்போம், நம்மளோட குணங்களை நம்மளால மாத்தி அமைச்சுக்க முடியும். இது நல்லவர்களுக்கான தீர்வு. பட் தீயவர்கள் இதை தெரிஞ்சாலும் கூட என்ன செய்ய மாட்டாங்க? அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. சரணடையணும் அப்படின்னு ஒரு வாய்ப்பு இருக்கும்போது கூட சரணடையாதவர்கள் யாரு அப்படின்னா சற்றும் அறிவற்ற மூடர்கள். நிறைய உழைப்பாங்க, பட் அவங்க என்ன செய்வாங்க? தனக்கான கேளிக்கைக்கும் தனக்கான சுகபோகத்துக்கும் ஆசைப்பட்டு அந்த உழைப்புக்கான ஊதியம் எல்லாத்தையும் அவங்க தனக்கு மட்டுமே செலவு பண்ணிப்பாங்க. மனிதரில் கடைநிலையோர் அப்படின்னா எந்த விதமான ஞானமும் இல்லாதவங்க, அறிவு அப்படிங்கிறதே சுத்தமா இல்லாம அறியாமையில உழண்டுட்டு இருக்கக்கூடியவங்க, அவங்களுக்கு பகவான பத்தின அந்த தெளிவுங்கிறது இருக்குமா? இருக்காது. அப்புறம் மாயையால் அறிவு கவரப்பட்டவர்கள், இவங்க நான் தான் பகவான், எனக்கும் தான் எல்லா விஷயமும் தெரியுமே, எனக்கும் அந்த மாதிரி பவர்ஸ் எல்லாம் இருக்குது, அப்படி இருக்கும்போது நான் இன்னொருத்தவங்கள்ட்ட போய் சரண்டர் பண்ணிக்கணும் அப்படின்னு
கம்ப்ளீட்டா அவங்க என்ன பண்ணிடுறாங்க, தன்னையே ஒன்னு ஒரு பகவான் அப்படின்னு அவங்க வந்து மாயையில இருந்துடுறாங்க. அப்புறம் அசுரரின் நாத்திகத்தன்மை, அசுரர்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாத்திகத்தன்மை. ஏன்னா அவங்க நிறைய தவம் பண்ணி பண்ணிட்டு அவங்க என்ன செய்யறாங்க, தனக்கு நிறைய வரங்கள் வாங்கி வச்சுக்கிறாங்க. சோ வரங்கள் இருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன ஆயிடுது, தனக்கும் ஆற்றல்கள் நிறைய உண்டு. அவ்வளவு ஆற்றல்கள் இருக்கிற நம்ம இனிமேல் என்ன பண்ண வேண்டாம், பகவானை நம்ம இனிமேல் சேவிக்க வேண்டாம் அப்படிங்கிற அந்த ஒரு தன்மைக்கு அவங்க போயிடுவாங்க. இந்த மாதிரி நான்கு தீயோர்களும் பகவான்கிட்ட சரண்டர் பண்ணிக்கிறது கிடையாது. ஒவ்வொரு துஷ்கிருதனருக்கும் உதாரணங்கள். மூடர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எதுக்காக உழைக்கிறோம் ஏன் உழைக்கிறோம்னே தெரியாம என்ன செய்யறாங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு கழுதை எப்படி பொதி சுமக்குதோ ஓகேவா, அது எதுக்கு, ஒரு கட்டு புல்லுக்காக அது பொதி சுமக்குது. பட் அதுக்கு அந்த ஒன் ஃபுல் டே அது ஒர்க் பண்ணுச்சுன்னா நைட்டுக்கு அது ஒரு கட்டு புல்லு கிடைக்க போகுது. அதுக்காக அது என்ன பண்ணுது, ஞானமே இல்லாம அவ்வளோ கஷ்டப்பட்டு அது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மனிதர்கள் எவ்வளவு பேரு, செல்வம் வேணும் வேணும்னு சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க, அவ்வளோ தொழில் பண்ணுவாங்க, அவ்வளோ பொருள் சேர்ப்பாங்க, பட் அதெல்லாம் அனுபவிக்கவே முடியறதுக்கு முன்னாடி அவங்களோட வாழ்நாள்ங்கிறது முடிஞ்சு போயிருக்கும் ஓகேவா. அவங்களால என்ன பண்ணிக்க முடியாது, ஏன் வந்தோம் ஏன் வாழ்ந்தோங்கிற அந்த அறிவு அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட வாழ்நாள் கம்ப்ளீட் ஆயிருக்கும். அப்ப அவங்க யாரு அப்படின்னா தியோர்கள். அவங்க என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, வாழ்க்கையில ஒரு நாள் கூட அவங்க பகவான் பக்கம் திரும்பி பார்த்துருக்க மாட்டாங்க. அப்புறம் நராதமாக்கள், நராதமாருன்னா யாருன்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா மனிதரில் கடைநிலையோர், பகவான் இருக்கிறாங்க அவங்களுக்கு நீ உன்னை சரண்டர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியும் கூட நாத்திகம் பேசக்கூடியவங்க அவங்க ஓகேவா. சோ இந்த மாதிரி இருக்கவங்களும் யாரு அப்படின்னா தியோர்கள், பகவான நம்ப மாட்டாங்க. அப்புறம் ஆசுரம் பாவம் அப்படிங்கன்னா யாருன்னு பாத்தீங்கன்னா அசுரகுணம் உடையவர்கள். இப்ப ராவணன் இருந்தாங்க அப்படின்னா அவனுக்கு ராவணனுக்கு வந்து எல்லா விதமான வரங்களும் கிடைச்சிருச்சு. சோ நம்மள வந்து வெல்லக்கூடிய சுப்பீரியர் பெர்சன் யாருமே கிடையாதுங்கிற எண்ணம் ஆணவம் வந்ததுனால அவங்க என்ன செஞ்சாங்க, தேவையில்லாத நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்திக்கிட்டாங்க தன்னுடைய வாழ்க்கையில, அதனாலே அவங்க அழிஞ்சாங்க ஓகேவா. அவ்வளவு பேர் அட்வைஸ் பண்ணியும் கூட சீதையை அவங்க கவர்ந்துட்டு வந்து அவங்க தன்னுடைய இடத்துல வச்சிருந்தாங்க, அதனால அவங்களுடைய அழிவுங்கிறது ஏற்பட்டது. அப்புறம் மாயால் அறிவு கவரப்பட்டவர்கள்னா, நான் தான் நமக்கு தான் எல்லாம் தெரியும், ஒரு நாலு பேர் புகழ்ந்துட்டோம் அப்படின்னாலே என்ன ஆயிடுவாங்க, அவங்க நம்மள வந்து எல்லாம் தெரிஞ்சவங்க அப்படின்னு தன்னைத்தானே நினைச்சுக்க ஆரம்பிச்சிருவாங்க. சோ அந்த அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு பேரு இழப்பு. அதுக்கு மேல அவங்க என்ன செய்ய முடியாது, வேற விஷயங்களை அவங்களால தெரிஞ்சுக்க முடியாது, அதுவும் ஒரு வகையான மூடத்தனம் தான். இது எல்லாமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தீயோர்கள். இப்படி இந்த மாதிரி கேட்டகரியில இருக்கவங்க என்ன பண்ணிக்க மாட்டாங்க, பகவான நினைக்க மாட்டாங்க, அவங்கள்ட்ட தன்னை சரண்டர் பண்ணிக்க மாட்டாங்க. 7.16 ஆர்த்தோ ஜிஜ்ஞாசுரர்த்தார்த்தி ஞானீ ச பரதர்ஷப. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பரதர்களில் சிறந்தவனே, நான்கு விதமான நல்லோர்கள் எனக்கு தொண்டு புரிகின்றனர், நாலு விதமான தீயோர்கள் வந்து அவங்கள்ட்ட சரண்டர் பண்ண மாட்டாங்கன்னு பகவான் சொன்னாங்க. இப்ப நல்லோர்கள் நாலு பேரை சொல்றாங்க, அவங்க பகவானை சரண்டர் பண்ணிப்பாங்க. யாரு அப்படின்னா துயருற்றோர், அப்புறம் செல்வத்தை. கஷ்டத்துல இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா நம்ம எங்க போய் நிற்போம், நம்மளோட பூஜை ரூம்ல தான் போய் நிற்போம், கோயில்ல நிற்போம் ஓகேவா. சோ துயருற்றோர், அப்புறம் செல்வத்தை விரும்புவோம். நமக்கு ஏதோ ஒன்று தேவை அப்படின்னா நம்ம சின்ன அளவுல நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பூஜை பண்ணி அதை பகவானை திருப்திப்படுத்தி பகவான் அதுக்கான பிளெஸிங்ஸை நம்ம வாங்கிப்போம் ஓகேவா. அடுத்தது கேள்வியுடையோர், இவங்களை யாரு என்ன இது, நம்ம ஒரு கதைக்கு மூலமாவது கேட்டு உபன்யாசம் கேட்டு நம்ம என்ன செஞ்சுப்போம், அவங்களை பத்தின அறிவை வளர்த்துப்போம் இல்ல, நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்ப என்ன பண்ணிப்பாங்க, அவங்களுக்கு அந்த ஞானம்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்கும். அப்புறம் பூரணத்தின் அறிவை தேடுவோர், கிட்டத்தட்ட ரெண்டு ஒண்ணுதான். இவர்கள்லாம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லோர்கள். பகவானை பத்தின அந்த ஞானத்தை தேடக்கூடியவங்க எல்லாருமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லோர்கள் கேட்டகரியில வருவோம். இப்ப சுக்ருதின் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கஜேந்திர மோஷம், யானை பிறப்பெடுத்தவங்க தான் அவங்க ஓகேவா. ஆனாலும் அவங்களுக்கு முஞ்சன்மா அப்படிங்கறது என்ன இருந்தது, அவங்க சாபத்தின் காரணமாக தான் அவங்க யானை ஆனாங்க. பாண்டிய மன்னன் நினைக்கிறேன், வரவண பாண்டியன் ஒரு பாண்டிய மன்னன், அவங்க தான் என்ன செய்யறாங்க அப்படின்னா ஒரு இவரு அந்தனர் ஒருத்தவர் வரும், பிராமணர் ஒருத்தவர் வரும்போது இவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அவங்க கேட்கிற கேள்விக்கு சரியான ரெஸ்பான்ஸ் இல்லாம அப்படியே நிக்கிறாங்க. விலங்கு மாதிரி நிக்கிறியே, நான் கேட்கறதுக்கு இந்த மாதிரி விலங்கு மாதிரி நிக்கிறியே, நீ விலங்காக கடவாய் அப்படின்னு சொல்லி அவங்க சாபம் கொடுத்ததுனால அவங்களுக்கு வந்து யானை அந்த ரூபம் கிடைச்சது. ஆனா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா முன்னாடி ஜென்மால அவங்க என்ன பண்ணாங்களோ, பக்தி தோண்டி எப்ப நம்ம எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு போயிருக்கோமோ அதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம் நெக்ஸ்ட் ஜென்மால ஓகேவா. அதனால அவங்களுக்கு அந்த ஞானம்ங்கிறது இருக்கு. ஸோ பக்தி பண்ணணும், பகவானை நம்ம தொண்டு புரியணும் அப்படிங்கிறனால டெய்லி வந்து பூ தாமரை பூ பறிச்சுட்டு போய் பகவானுக்கு அதை என்ன பண்ணுவாங்க, அர்ச்சனை பண்ணுவாங்க. அந்த மாதிரி டைத்துல தான் அந்த கஜேந்திரனை வந்து ஒரு நாள் முதலை கடிக்க வரும். முதலையும் என்ன அப்படின்னா ஒரு சாபம் பெற்ற கந்தர்வன் தான் ஓகேவா. அப்ப பகவான் என்ன பண்றாங்க, ஆதி மூலமே நீ உங்க கூட்டத்துக்காக பகவான் வந்து அந்த யானையை காப்பாத்திடுறாங்க. அந்த முதலைக்கும் ரெண்டு பேருக்குமே இப்ப மோட்சம்ங்கிறது கிடைக்குது ஓகேவா. இது துயருற்றோர், துயருற்றோர் எக்ஸாம்பிளுக்கு கஜேந்திர மோட்சம் சொல்லலாம், திரௌபதி வஸ்திராபரணம், திரௌபதி ஒவ்வொருத்தவங்களா கூப்பிட்டு பாக்குறாங்க, தன்னுடைய கணவன்மார்கள் அத்தனை பேரும் அடிமைப்பட்டு போயிடுறாங்க,
பீஷ்மர் துரோணர் இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு பாக்குறாங்க, யாருமே ஹெல்ப் பண்ணல. ஃபைனலதான் அவங்க யாரை கூப்பிடுறாங்க, கிருஷ்ண பகவான கூப்பிடுறாங்க, வஸ்திராபரணம் கொடுக்குறாங்க. ஓகேவா, சுகதேவ கோஸ்வாமி ஜனனம், இது கேள்வியுடையோர். அவங்களோட அம்மா வந்து சுகர் வந்து அவங்களோட அம்மா வயிற்றுல இருக்கும் போதே அவங்க என்ன பண்றாங்க, வியாசரோட மனைவியானவங்க பகவானை பத்தின ஞானத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதா கேட்கறது தான் என்ன ஆகுது அப்படின்னா, சுகர் அவங்களோட வயிற்றுல இருந்துகிட்டே பகவான பத்தின ஞானத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. இது கேள்வியுடையோர் அப்படிங்கிற கேட்டகரியில வரும். துருவ மகாராஜா, துருவ மகாராஜா ஸ்டோரி உங்களுக்கு பின்னாடி இன்னொரு நாள் சொல்றேன், அது வேற ஒரு சாப்டர்ல வரும்போது. ஸோ இந்த மாதிரி பூரணத்தின் அறிவை தேடுவோர் இவங்கெல்லாம். ஸோ ராமர் ஹனுமான், அப்புறம் சூதபௌரன், இது வந்து இதுல நைமிஷாரண்யம் கதை வந்து எதுல வரும்னா பாகவதத்துல வரும். ஓகேவா, பாகவதத்துல பரீட்சித்து வந்து சுகபிரம கிருஷ்ணன் கேட்கறத வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க பாகவதத்தை அப்படின்னா, நைமிஷாரண்யத்துல எல்லா முனிவர்களும் ஒன்னு கூடி இருப்பாங்க, அவங்க சூதர் கிட்ட அவங்க வந்து எல்லாரும் என்ன பண்றாங்க, தன்னுடைய கேள்விகளை வைப்பாங்க. இது வந்து என்ன, கேள்வி உடையோர். அப்புறம் சுத கோஸ்வாமி பரிஷித் மகாராஜாட்ட பகவான பத்தின செய்திகள் பாகவதத்தை சொல்றாங்க, இது கேள்வியுடையோர். சோ கேள்வியுடையோர் அப்படிங்கறதுல என்ன, அந்த துயருற்றோர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இவங்க எல்லாருமே யார வந்து ஃபைனல் கோலா பாக்குறாங்க அப்படின்னா பகவான் தான். அவங்களை ரீச் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தோட இவங்களா இருக்கிறதுனால இவங்களை எல்லாம் என்னன்னு சொல்லிடலாம், கம்ப்ளீட்டா நல்லோர்கள் அப்படிங்கிற கேட்டகரியில போட்டுடலாம். ஓகேவா, சோ நல்லோர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா பகவான்கிட்ட சரண்டர் பண்ணிப்பாங்க தன்னை. ஹரே கிருஷ்ணா, இவர்களில் முழு ஞானத்துடன் எப்போதும் தூய பக்தி தொண்டில் ஈடுபட்டு இருப்பவனே சிறந்தவன். ஏனெனில் நான் அவனுக்கு மிகவும் பிரியமானவன், அவனும் எனக்கு மிகவும் பிரியமானவன். முழு ஞானத்துடன் பகவான் மேல நமக்கு வந்து இவங்க கொடுக்குற இத்தனை அறிவும் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே நம்ம வந்து நம்மளை கம்ப்ளீட்டா சரண்டர் பண்ணிப்போம், தூய பக்தி தொண்டுல நம்மளை இன்வால்வ் பண்ணிப்போம். அப்படி இருந்தோம் அப்படின்னா பகவான் அவங்களுக்கு மிகவும் பிரியமானவர்கள். இப்போ இந்த ஞானத்தெல்லாம் தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால பகவான்கிட்ட டிவோஷனல் சர்வீஸ் பண்ண முடியுமா, ஞானம் இல்ல இவ்வளவும் தெரிஞ்சுக்கல கீதை இல்ல என்னென்ன சொல்லப்பட்டிருக்கோ அத்தனை நம்மளால உள்வாங்கிக்கலன்னா பண்ண முடியாதா, பகவானுக்கு பிரியமானவர்கள் ஆக முடியாதானா, இல்ல நம்ம என்ன செய்யலாம், நாம ஜபம் பண்ணாலே போதும். ஏன்னா பரிந்துரைக்கப்பட்ட கடமை என்ன அப்படின்னா ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்றது. ஓகேவா, எதை செஞ்சோம் அப்படின்னாலும் அந்த செயல நம்ம கிருஷ்ணார்ப்பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆட் பண்ணிக்கிறது. அப்ப என்ன ஆகும், நம்ம நம்மளை சரண்டர் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது பகவான்கிட்ட நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், அந்த உணர்வுலேயே இருந்துகிட்டே இருக்கிறோம். அப்ப கண்டிப்பா என்ன ஆகும் அப்படின்னா நாம அவங்களுக்கு பிரியமானவர்களா ஆயிடுவோம். ஓகேவா, இந்த இடத்துல ஒரு ஸ்டோரி சொல்றேன் உங்களுக்கு. ஒரு ஏழை பையன் ஒருத்தவங்க, அந்த ஏழ்மையான பையன் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு கோவில்ல பெருமாள் கோவில் பகவானுக்கு வந்து அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கிற அந்த அர்ச்சகத்தை வந்து கேக்குறாங்க, பூஜாரி அவங்கள்ட்ட வந்து கேக்குறாங்க, எனக்கு வந்து ஏதாவது ஒரு வேலை போட்டு தாங்க அப்படின்னு சொல்லி. அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, இதுல நந்தவனத்துல பூக்கள் நிறைய இருக்குது, நீ பூ எல்லாம் பறிச்சு கட்டி நீ கொடுக்குற அந்த காரியத்தை நான் உனக்கு ஒப்படைக்கிறேன், நீ அதை டெய்லி பண்ணு அப்படின்னு. அந்த பையனுக்கு அவ்வளவு சந்தோஷம், என்ன பண்றாங்க, டெய்லி பூ பறிக்கிறாங்க, அந்த குடையில போட்டு கொண்டு வராங்க, அதை மாலையா கட்டிட்டு அதை எல்லாம் வைக்கிறாங்க. வைக்கும் போது கிருஷ்ணார்ப்பணம் கிருஷ்ணார்ப்பணம் சொல்லிட்டு எல்லாம் மாலையெல்லாம் வைக்கிறாங்க. இவர் என்ன பண்ற பூஜாரி, உள்ளர அந்த கூடையை எடுத்துட்டு போகும்போது ஆல்ரெடி பெருமாளுக்கு என்ன பண்ணிருக்காங்க, அந்த மாலை போட்டிருக்குது. இன்னும் நம்ம அபிஷேகம் பண்ணிட்டு திரை போட்டுட்டு போனோம், பட் அலங்காரத்துக்கு பண்ணும்போது என்னடா மாலை இப்ப அதுக்கு முன்னாடி போட்டிருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு டவுட். இந்த மாதிரி ரிப்பீட்டட் ஆனோன்னு அவர் என்ன செய்யறாரு, இந்த பையன் தான் வந்து மாலை கட்டி போட்டுட்டு தானே கொண்டு வந்து போடணும் அப்படிங்கிற ஆசையில கொண்டு வந்து போட்டுறான் போலன்னு அவருக்கு வந்து கோபம் வருது. உன்னை மாலை தானே கட்ட சொன்னேன், எதுக்கு நீ பெருமாளை கொண்டு போய் உள்ள இருந்து மாலை சாத்தின அப்படின்னு கேட்டுட்டு, உனக்கு இப்ப இனிமேல் இந்த வேலை கிடையாது, நான் உனக்கு வந்து மடப்பள்ளியில உனக்கு பிரசாதம் பண்ற வேலை கொடுக்குறேன். சரி, மடப்பள்ளியில பிரசாதம் பண்ற வேலை அப்படின்னோட உடனே அங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பிரசாதம் பண்ற வேலைக்கு போட்டுறாங்க. அங்க போயிட்டு சக்கர பொங்கல் அது பண்ணும்போது என்ன பண்றாங்க, கிருஷ்ணார்ப்பணம் கிருஷ்ணார்ப்பணம் சொல்லிட்டு சக்கர பொங்கல் பண்றாங்க. பண்ணிட்டு அதை கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுத்துட்டு நீங்க உள்ளர நைவேத்தியத்துக்கு எடுத்துட்டு போலாம் அப்படின்னு நைவேத்தியத்துக்கு உள்ளர எடுத்துட்டு போறாங்க. பார்த்தா கிருஷ்ணரோட வாயில ஆல்ரெடி சக்கர பொங்கல் இருக்குது, ஒட்டின்னு இருக்குது. அதை பார்த்தோன்னே என்ன, இப்பதான் கொண்டு வந்து வச்சேன், பட் அதுக்குள்ளேயே இருக்கேன், நான் வெளில போயிட்டு வர்றதுக்குள்ள நீ என்ன பண்ணிட்ட, பகவான் வாயில அந்த ஊட்டி விட்டுட்டியா, எப்படி இருக்கு அப்படின்ட்டு அந்த பையன் இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு அழறாங்க. அவனுக்கு தெரியல, ஆக்சுவலா அவன் செய்யல, அவன் கிருஷ்ணார்ப்பணம் மட்டும்தான் சொன்னான். சரி இப்ப இந்த வேலை வேண்டாம், உனக்கு வந்து இனிமேல கிணத்துல தண்ணி அரைச்சு ஊத்துற வேலை, இதெல்லாம் இருந்தாதான் நீ இப்படி எல்லாம் உளர வண்ற, நீ வெளியிலே நின்று பண்ண வேண்டிய வேலையை நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீ இனிமேல இந்த அபிஷேகத்துக்கு தீர்த்தம் இறைச்சி கொடுக்குற வேலையெல்லாம் நீ பாரு அப்படின்னு சொன்னோன்னா அந்த பையன் என்ன பண்றான், போய் கிணத்துல இருந்து தண்ணி இறைச்சிச்சு. ஆனா இறைச்சி ஊத்துற ஒரு ஒரு டைமும் என்ன செய்யறாங்க, அந்த ஒரு ஒரு பக்கெட் ஊத்தும் போதும் கிருஷ்ணார்ப்பணம் கிருஷ்ணார்ப்பணம் ஊத்துறாங்க. அங்க இருக்கிற எல்லா பாத்திரத்தையும் ஃபில் பண்ணிட்டு அந்த பையன் போய் உட்காந்துறான். அங்கிருந்து குடத்துல தண்ணி எடுத்துட்டு அவரு கர்ப்பகத்துக்குள்ள நுழையிறாங்க, கர்ப்பகம் பூரா ஈரம், பகவான் மேல சொட்ட சொட்ட தண்ணியோட நின்றுருக்குறாரு.
இவருக்கு பூஜாரிக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. என்ன இப்படி பண்ற நீ வந்து, நான் வந்து உன் தண்ணி பிடிச்சி அங்கேயே தானே வைக்க சொன்னேன், நீ கொண்டு வந்து உள்ள அபிஷேகம் பண்ணிருக்கேன். இல்ல எனக்கு தெரியாது. அப்ப நீ இந்த கோவில் வளாகத்துல இருக்க கூடாது, கோவிலுக்கு வெளியில நீ உட்காரு. என்ன பண்ற அங்க கோவிலுக்கு எல்லாரும் வராங்கல்ல சாமி கும்பிடுறதுக்காக வராங்கல்ல, அவங்களோட செப்பல் எல்லாம் இருக்குல்ல, அதை எல்லாத்தையும் பாதுகாக்கிற வேலையை நீ பாரு அப்படின்னு சொன்னோடன அந்த பையனுக்கு எல்லா வேலையும் ஒண்ணுதான். அந்த பையனுக்கு ஏன்னா எல்லாத்தையுமே அவன் எப்படி எடுத்துக்கிறான், கிருஷ்ணருக்கான கைங்கரியமா எடுத்துக்கிறான். ஓகேவா? அதனால அங்க வர்றவங்க ஒருத்தவங்களோடையும் செப்பலை வாங்கி வாங்கிட்டு கிருஷ்ணார்ப்பணம் கிருஷ்ணார்ப்பணம் சொல்லிட்டு சொல்லிட்டு வச்சிட்டு இருக்கிறான். இந்த பூஜாரி வந்து அப்பா அந்த பையனை கோவிலுக்கு வெளியில வச்சாச்சு, இனிமேல் இந்த மாதிரி டிஸ்டர்பன்சஸ் இருக்காதுன்னு சொல்லிட்டு அவர் கர்ப்பகத்துக்குள்ள நுழையிறாங்க. உள்ளர பாத்தீங்கன்னா பகவானோட பாதத்துல ஒரு ஜோடி செப்பல் இருக்குது. அவருக்கு வந்துருச்சு, என்னடா அது இப்படி பண்றானேன்னு. அப்புறம் ஒரு நாள் இது இதெல்லாம் தற்செயலா நடக்குதா, வேணும்னே கொண்டு வந்து பண்றானோட டவுட் வந்து இன்னொரு நாள் பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தையும் அவன் கிருஷ்ணார்ப்பணம் கிருஷ்ணார்ப்பணம் சொல்லி வைக்கிறத பகவான் என்ன பண்றாங்க, பூரணமா அதோட மனசுல ஏத்துக்கிறாங்க. அதனாலதான் அந்த பையன் அங்க கொடுக்கறது எல்லாமே பகவானுக்கு இங்க உடனே இம்மிடியட்டா அது பகவானுக்கு ரீச் அவுட் ஆயிடுது அப்படிங்கிற அந்த விஷயம் அவருக்கு புலப்படுது. நம்ம என்னதான் வேத கல்வி படிச்சு என்னதான் பண்டிதரா இருந்து இவ்வளோ நம்ம பூஜை இந்த காரியங்கள்லாம் நம்ம பண்ணணும்னாலும் கூட நம்ம கொடுக்கறத எதையுமே பகவான் ஏத்துக்கிட்டா மாதிரி இது வரைக்கும் நமக்கு தெரியல. பட் அந்த படிக்காத அந்த ஞானம் இல்லாத ஒரு சிறுவன் அவன் வந்து என்ன பண்றான், அவ்வளவு ஆத்மார்த்தமா அவன் தன்னை தான் செய்யக்கூடிய செயல அவ்வளவு இன்வால்மெண்டோட பண்றான். அதனாலதான் பகவான்ட்டு அது போகுது அப்படிங்கிற அந்த விஷயம் அந்த ஞானம் அவருக்கு கிடைக்குது. ஓகேவா? இதுதான் என்ன அப்படின்னா பகவானுக்கு மிகப்பிரியமானவர்கள் ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஞானத்தை தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது, பக்தியை நம்ம ஒரு உருப்படியா பண்ணணும். ஓகேவா? பகவான் மேல நம்ம அன்பு செலுத்துறத முழுசா பண்ணணும் அப்படின்னாலே நம்ம பகவானுக்கு பிடிச்சவங்களா ஆயிடுவோம். 7.19 பஹூனாம் ஜன்மனாம் அந்தே ஞானவான் மாம் ப்ரபத்யதே வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபஹ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பற்பல பிறவிகளுக்கு பின் உண்மையான அறிவுடையவன் எல்லா காரணங்களுக்கும் காரணமாக எல்லாமாக என்னை அறிந்து என்னிடம் சரணடைகிறான், அத்தகைய மகாத்மா மிகவும் அரிதானவன். ஒரு ஒரு ஆத்மாங்கிறது என்ன பண்ணாது, ஒரு பிறவி மட்டும் எடுக்காது. ஓகேவா? அது 84 லட்சம் ஸ்பீஷிஸ்ல அதுக்கு நிறைய பிறவிகள் கிடைச்சிட்டு இருக்கும். அது வந்து எப்ப பகவான ரீச் அவுட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு ஸ்டேஜ் அதுக்கு எப்ப வரும் அப்படின்னா இந்த உடல் எடுக்கும் போது மட்டும்தான், மனித உடல் எடுக்கும் போது மட்டும்தான். ஏன்னா இங்கதான் புத்தரியும் அந்த ஒரு அறிவுங்கிறத பகவான் இங்க கொடுத்துருக்குறாங்க. அப்பதான் நான் செய்யக்கூடிய செயல்கள்ல வந்து நமக்கு புண்ணியம் வருமா பாவம் வருமா இதெல்லாம் அந்த இருமைகள் கணக்கெல்லாம் எப்ப வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மனித உடல் எடுத்திருக்கும் போது மட்டும்தான். ஓகேவா? சோ அப்பதான் நமக்கு என்ன தெரியும், பகவானை பத்தி அந்த நாலேஜை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நமக்கு புலப்படும். சோ பலவேற பிறவிகள் எடுக்குது ஒரு ஆத்மா. அதுக்கப்புறம் உண்மையான அறிவுடையவன் எல்லா காரணங்களுக்கும் காரணமாக எல்லாத்தையும் படைச்சவங்க பகவான் தான், எல்லா செயல்பாடுகளும் நடக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் பகவான் தான் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்கள்ட்ட சரணடைவான். ஆனா அப்படி அடையக்கூடிய மகாத்மா மிகவும் அரிதான். அதனாலதான் அவங்களை என்ன சொல்லியாச்சு, மகாத்மான்னு சொல்லியாச்சு. ஓகேவா? சாதாரண ஆத்மா இல்ல இந்த உயிர் வாழி, எந்த சாதாரண ஆத்மா கிடையாது. பகவானை தெரிஞ்சுக்கிட்டாங்க, அந்த ஞானம் கிடைச்சிருச்சு அப்படின்னா அவன் என்ன, மகாத்மா. அப்படி இருக்கக்கூடியவன் அரிதானவன். 7.20 கிருஷ்ணா. ஜட ஆசைகளால் அறிவை இழந்தவர்கள் தேவர்களிடம் சரணடைந்து தங்களது இயற்கைக்கு ஏற்ற வழிபாட்டு முறைகளையும் நியமங்களையும் பின்பற்றுகின்றனர். இனிமேல் என்ன வருது அப்படின்னா தேவதேவி வழிபாடு வருது. ஓகேவா? டெமிகாட்ஸ் வர்ஷிப், அதாவது தனக்கு என்ன தேவையோ அந்த அந்த தேவையை நிறைவேற்றிக்கிறதுக்காக அந்த பகவான்கிட்ட போய் நம்மளை நம்ம சரண்டர் பண்ணிக்கிறது. இந்த மாதிரி தேவர்களிடம் சரணடைந்தார்கள் அப்படின்னா ஜட ஆசைகள்னாலதான் நமக்கு இப்ப இது தேவை அப்படின்னா, நம்ம என்ன டிசீஸ் வந்துருச்சு அப்படின்னா சூரிய கடவுள வழிபட்ட அந்த டிசீஸ் போகும்னு சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம சூரிய கடவுளை போய் வழிபடுவோம். ஓகேவா? நல்ல படிப்பு வரணும் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், சரஸ்வதி கடவுளை போய் நம்ம வழிபடுவோம். அப்புறம் நல்ல அழகான மனைவி வேணும் அப்படின்னா பார்வதி தேவியை போய் வழிபடுவோம். இந்த மாதிரியான வழிமுறைகள்லாம் நம்மளோட இந்த ஜட உலகத்துல இருந்துகிட்டு இருக்கு, வழி வழியா நம்ம பின்பற்றி வந்துகிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் என்ன அப்படின்னா இல்ல மெட்டீரியல் திங்ஸ். சோ இந்த ஜட ஆசைகள் இதை திருப்திப்படுத்திக்கணுங்கிறதுக்கு நம்ம என்ன செய்யறோம், இது எப்ப கிடைக்கும் அந்த அதுக்கு 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 அட்மினிஸ்ட்ரேஷன் பதவியில யார் இருக்காங்களோ அவங்கள நம்ம பிரார்த்தனை வச்சாதான் அவங்கதான் நமக்கு அதை பிளஸ் பண்ண போறாங்கிறது தெரிஞ்சதுனால அவங்கள்ட்ட நம்ம நம்மள சரண்டர் பண்ணிக்கிறோம். தங்களது இயற்கைக்கு ஏற்ற வழிபாட்டு முறைகளையும் நியமங்களையும் பின்பற்றுகின்றனர். 21 பக்தர் ஷ்ரத்தையார்ச்சிதும் இச்சதி த
तस्य तस्याचलां श्रद्धां ताम एव विदथाम्यहम्। हरे कृष्ण हरे कृष्णा எல்லோரது இதயத்திலும் நான் பரமாத்மாவாக இருக்கிறேன். பகவான் தான் எங்க இருக்கிறாங்க அப்படின்னா ஆத்மாவோட பரமாத்மாவா குடிகொண்டிருக்கிறாங்க. தேவர்களை வழிபட வேண்டும் என ஒருவன் விரும்பும் போது அந்த குறிப்பிட்ட தேவனிடம் பக்தி செய்வதற்கான அவனது நம்பிக்கையை நானே பலப்படுத்துகிறேன். இப்ப ஆத்மாவுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கூடவே இருக்கக்கூடிய பரமாத்மாவுக்கு அது தெரிஞ்சிடும்ல. ஓகேவா, ஆத்மா தானே இந்த மாதிரி வழி நடத்துது. நீ வந்து இந்த ஜட ஆசை நமக்கு இந்த புலன்கள்லாம் இந்த மாதிரி இருக்குது, சோ நம்ம போய் இந்த இந்த மாதிரி இந்த டெமிகாட்ஸை நம்ம வர்ஷிப் பண்ணுவோம் அப்படின்னு ஆத்மாவுக்கு தெரியுது அப்படின்னா கூடவே இருக்கக்கூடிய பரமாத்மாவுக்கு அது தெரியும். பரமாத்மா என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட தேவர்கிட்ட போய் நம்ம அந்த இதை வைக்கிறோம், பிரார்த்தனை வைக்கிறோம் அப்படின்னா அதை அவங்க பலப்படுத்துறாங்க. ஓகேவா, ஏன்னா அவன் நம்மளை திரும்பி பார்க்கல. நம்ம என்ன பண்ண வைக்கலாம், அவனை வந்து அந்த டெமிகாட்ஸ் வர்ஷிப்ல நம்ம இன்வால்வ் பண்ண வைக்கலாம். ஆனா அந்த டெமிகாட்ஸ் அதுக்கு கொடுக்குறாங்கல்ல, அந்த வரம் கிடைக்குது இல்ல, அது யாரால செயல்படுத்தப்படுது அப்படின்னா பகவானாலதான். ஓகேவா, அவங்களுக்கு அந்த பவரை கொடுக்கறதே பகவான் தான். ஆனா நம்ம இந்த ஆத்மாவானவன் டெமிகாட்ஸ் வர்ஷிப் பண்ணும் போது நம்மளுடைய நம்பிக்கையை பலப்படுத்துறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாலும் பகவான் தான். பண்ணாத அப்படின்னு சொல்லல. 7.22 இத்தகைய நம்பிக்கையுடன் இணைந்து அவன் ஒரு குறிப்பிட்ட தேவரை வழிபட்டு தனது ஆசைகளை பூர்த்தி செய்ய முயற்சி செய்கிறான். ஒரு குறிப்பிட்ட தேவர் அவங்க வந்து டெமிகாட்ஸ் வர்ஷிப் பண்ணும் போது அவங்களுக்கு என்ன நடக்குது, அவங்களோட ஆசை என்னவோ அது பூர்த்தி ஆகுது. நம்ம எந்த வர்ஷிப் பண்ணோம்னாலும் அதுக்கான ஆசை, நம்ம கேட்ட வரம்ங்கிறது நமக்கு கிடைக்கும். ஓகேவா, நம்ம வைக்கக்கூடிய பிரார்த்தனையோட அளவுக்கு தகுந்த மாதிரி. ஆனால் உண்மையில் இந்த நன்மைகள் எல்லாம் என்னால் மட்டுமே அளிக்கப்படுவே ஆகும். ஓகேவா, இந்த நன்மைன்னா என்ன அர்த்தம், டெமிகாட்ஸ் நமக்கு கொடுக்குறாங்களே அந்த பெனிடிக்ஷன்ஸ், அவங்க நமக்கு வரம் கொடுக்குறாங்களே அந்த வரம் யாரால சாத்தியப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பகவானாலதான். பகவான் தான் என்ன பண்றாங்க, அந்த டெமிகாட்ஸுக்கு கொடுக்குற சொல்றாங்க, இவங்க இந்த மாதிரியான பிரார்த்தனைகளை உனக்கு வைக்கிறதுனால அவங்களுக்கு இந்த பெனிடிக்ஷன்ஸை கொடு அப்படின்னு சொல்லி இந்த நன்மைகள் பகவானால நமக்கு அளிக்கப்படுது. ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த மாதிரி ரூட் இப்படி போறதை விட நம்ம என்ன பண்ணிடலாம், டெமிகாட்ஸ் வர்ஷிப்பை வயலேட் பண்ணிட்டு நம்ம டைரக்டா பகவான்ட சரண்டர் பண்ணிடலாம். அதனால இந்த பகவான் தான் நம்ம டெமிகாட்ஸ் எல்லாரும் நம்ம மேல வருத்தப்படுவாங்க அப்படிங்கிற நினைப்பு நமக்கு வேண்டாம். ஏன் அப்படின்னா பகவான் ஒரு புல் ரூபம் அப்படின்னா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அங்கங்கள் தான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மீதி எல்லா டெமிகாட்ஸும், அவங்கள்ட்ட இருந்து பிரிஞ்சு வந்த நிறைய விரிவங்கங்கள் தான் யாரு அப்படின்னா மத்த எல்லாருமே, பிரம்மா சிவபெருமான் எல்லாருமே என்ன, விஷ்ணு எல்லாருமே என்ன அப்படின்னா கிருஷ்ண ரூபத்திலேருந்து பிரிஞ்சு வந்தவங்க தான். அவங்களோட எக்ஸ்பான்ஷன்ஸ் தான், எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் தான் இவங்க எல்லாரும். சோ நம்ம என்ன செய்யறோம், டைரக்டா நம்ம பகவான்டே போயிட்டோம் அப்படின்னா டைரக்டா நம்ம இவங்க லார்டு விஷ்ணு கிருஷ்ணா அவங்களே நம்ம வந்து பிளெஸிங்ஸ் சீக் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்கள்ட்டே நம்மளுக்கு தேவையான எல்லா விதமான விருப்பங்களும், நம்மளுடைய விருப்பங்கள் எல்லாமே நிறைவேற்றி கொடுக்கறது பகவான் தான். 7.23 ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. தேவர்களை வழிபடும் சிற்றறிவு படைத்த மக்களது பலன்கள், இந்த தேவர்களை வழிபட்டாங்க அப்படின்னாலே அவங்களை யாருன்னு பகவான் சொல்லிட்டாங்கன்னா சிற்றறிவுடையவர்கள் சொல்லிட்டாங்க. சிற்றறிவு படைத்த மக்களது பலன்கள் தற்காலிகமானதும் ஒரு எல்லைக்குட்பட்டதும் ஆகும். ஓகேவா, நம்ம வந்து ஒருத்தவங்கள்ட்ட நம்ம சரண்டர் பண்ணிக்கிட்டோம், ஒரு டெமிகாட் வர்ஷி பண்றோம் அப்படின்னா நம்மளை என்னன்னு சொல்லிட்டாங்க பகவான், சிற்றறிவு உள்ளவர்கள். ஏன்னா நமக்கு என்ன விரிவான ஞானம் என்ன இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே பகவானோட அங்கங்கள் தான். சோ அங்கங்களை வழிபடுறதை விட்டு நம்ம என்ன செஞ்சிடலாம், பகவான் இப்ப செடிக்கு தண்ணி ஊத்துறோம் அப்படின்னா ரூட்டுக்கு தானே நம்ம தண்ணி போடணும், அதை விட்டு லீஃபுக்கு தனியா, காய்க்கு தனியா, பழக்கு தனியா போடுவோமா, பிரான்சஸுக்கு தனியா போடுவோமா, இல்லை. ஓகேவா, நமக்கு பசிக்குது அப்படின்னா நம்மளோட வயிற்றுக்கு தான் நம்ம சாப்பாடு போடுவோம். கை தான் அந்த வேலை செய்யணும்னு கை கிட்ட சாப்பாடு வைப்போமா, ஓகேவா, கால் தான் நடக்குதுன்னு கால் கிட்ட சாப்பாடு வைப்போமா, என்ன செய்வோம், எது எது ஆரிஜினோ எது அந்த எனர்ஜியை கொடுக்க போதோ அந்த வயிற்றுக்கு நம்ம உணவு போடுவோம். சோ நம்ம டைரக்டா என்ன பண்ணணும் அப்படின்னா பகவான்கிட்ட தான் நம்மளோட வர்ஷிப்பை வைக்கணும். அப்படி வைக்காதவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா பகவான் சிற்றறிவு படைத்த மக்கள். ஓகேவா, அப்படி அவங்க எடுத்துக்கக்கூடிய அந்த பலன்கள்ங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த பலன்கள் எல்லாம் தற்காலிகமானது, டெம்பரவரி தான், அப்புறம் ஒரு எல்லைக்கு உட்பட்டது. எல்லைங்கிறது என்ன அப்படின்னா பௌதிக எல்லை தான், அது நம்மளை என்ன பண்ணாது, லிபரேட் பண்ணி பகவான்கிட்ட கொண்டு போய் சேர்க்காது. நம்ம வைக்கக்கூடிய இந்த பிரார்த்தனைகள் எல்லாம் என்ன பண்ணாது, இந்த பௌதிக இந்த ஆசையை தான் பூர்த்தி பண்ணும். ஓகேவா, இது மட்டும் தான் நமக்கு பூர்த்தி பண்ணி கொடுக்கும். இதெல்லாம் ஒரு லிமிட்டட் வெர்ஷன் தான் இதெல்லாம். சோ தேவர்களை வழிபடுவோர் தேவர்களின் உலகங்களுக்கு செல்வார், அது எல்லாமே என்ன அப்படின்னா பௌதிக உலகங்கள் தான். ஓகேவா, தேவலோகாஸ் எல்லாமே. ஆனால் எனது பக்தர்கள் இறுதியில் எனது உன்னத உலகை அடைகின்றனர். சரியா,
என்னுடைய பக்தர்கள் என்ன வழிபடுறவங்க என்ன செய்வாங்கன்னா என்னோட இடத்துக்கு வந்துருவாங்க. நம்ம டிக்கெட் எங்க போட்டிருக்கோமோ அந்த இடத்துக்கு தான் நம்ம ரீச் பண்ணுவோம். ஓகேவா? நம்ம வந்து ரொம்ப ஹாட்டா இருக்குது வெதர், ஓகே நம்ம இந்த கொடைக்கானல் போவோம், கொடைக்கானல் டிக்கெட் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கொடைக்கானல் தான் போவோம். குளுமணாலி போகணும் டிக்கெட் போட்டாதான் குளுமணாலி போவோம். ஸ்விஸ் போகணும்னு நினைச்சோம்னா அங்க போவோம். ஓகேவா? சோ நம்ம எங்க நம்மளோட சீட்டு நம்ம வந்து ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கோமோ அந்த இடத்துக்கு தான் நம்மளால என்ன பண்ண முடியும், ரீச் அவுட் பண்ண முடியும். 7.24 மாதாஜி. அவ்யக்தம் வ்யக்திமாபன்னம் மன்யந்தே மாம் அபுத்தயஹ பரம் பாவம் அஜாந்தஹ மாம் அவ்யயம் அனுத்தமம். ஹரே கிருஷ்ண. என்னை பக்குவமாக அறியாத அறிவற்ற மனிதர்கள் கிருஷ்ணர் எனப்படும் பரமபுருஷ பகவான் ஆகிய நான் முன்னர் அருவமாக இருந்ததாகவும் தற்போது உருவற்றை ஏற்றிருப்பதாகவும் எண்ணுகின்றனர். பகவான்கிறவங்க வந்து முதல்ல அருவமா இருந்தாங்க, அப்புறம் உருவத்தை ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு யார் நினைப்பா அப்படின்னா பகவான் மேல பக்குவமான அறிவில்லாத மனிதர்கள். ஓகேவா? சோ பக்குவப்படாத மனிதர்கள் என்ன செய்யறாங்க, தோன்றாத பிரம்மமா இருக்குல்ல, அருவ பிரம்மமா இருக்குல்ல, அதுதான் பகவான் நினைச்சுக்கிறாங்க. ஸ்டார்டிங்ல சொல்லிட்டோம், நம்ம செகண்ட் சாப்டர் படிக்கும் போதே பகவானை எப்படி எல்லாம் ரியலைஸ் பண்ணலாம். ஒரு ஸ்டேஜ் வந்து அருவ தோன்றாத அருவ தோற்றம் உடையவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லா கம்ப்ளீட் பிரகாசமான ஒரு ஒளி, ஒரு ஜோதி அப்படின்னா அதுதான் பகவான் ஃபர்ஸ்ட் நினைச்சிட்டு இருப்போம். அப்புறம் பார்த்தா 400 விஷ்ணு ரூபமா இருக்கிறவங்க தான் பகவான். அப்புறம் இன்னும் நம்ம ரியலைஸ் பண்ணும் போதுதான், நம்மளோட கெப்பாசிட்டி இன்னும் கொஞ்சம் நம்ம வலுப்படுத்திக்கும் போதுதான் என்ன தெரியும் நமக்கு, 200 கிருஷ்ணா ஃபார்ம் தான் பகவான் அப்படிங்கிறது தெரியும். ஓகேவா? அவங்களுக்கு ரூபம் உண்டு, ஷியாம சுந்தர ரூபம் உள்ளவங்க அவங்க அப்படிங்கிறது தெரியும். சோ இது எப்ப கிடைக்குது, ஒன்னு ஒன்னா நம்மளோட ஒரு ஒரு ஸ்டேஜா நம்மளை நம்ம மாத்திக்கும் போது, பக்குவம் அடையும் போது, நமக்குன்னு அந்த ஞானம் கிடைக்கும் போது நம்ம என்ன செஞ்சிடறோம், பகவான அந்த ஸ்டேஜ்ல வச்சு ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிடறோம். ஆனா பக்குவம் இல்லாத, அறிவு அப்படிங்கிறது இல்லாத மனிதர்கள் என்ன செய்யறாங்க, கிருஷ்ணர் அப்படி பரமபுருஷ பகவான் வந்து தோன்றாத அருவமா இருந்தாங்க, அப்புறம் இப்ப இந்த துவாபர யுகத்துல கிருஷ்ண ரூபம் எடுத்து வந்திருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. அவர்களது சிற்றறிவினால் அழிவற்றதும் மிக உயர்ந்ததுமானது எனது பழம இயற்கையை பற்றி அவர்கள் அறியார். அவங்களுக்கு இருக்கக்கூடியது என்ன, சிற்றறிவு. ஓகேவா? அவங்க இங்க எடுத்துட்டு வந்திருக்கிறது இந்த நம்மள மாதிரியே இருக்கக்கூடிய பௌதிக உடல், நமக்கும் அவங்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறாங்க. பட் பகவான் என்று இருக்கக்கூடிய உடலுங்கிறது என்ன, திவ்யமான உடல். ஓகேவா? அவங்களோட உடலுக்கும் அவங்களுடைய நாமத்துக்கும் அவங்களோட லீலைக்கும் ஓகேவா எதுக்குமே என்ன கிடையாது, வித்தியாசம் கிடையாது. அவங்க கோலோக பிருந்தாவனத்துல எப்படி இருக்காங்களோ அதே தோற்றத்தோட தான் அவங்க கீழறங்கி வந்திருக்காங்க. ஹி டிசைன்ஸ் ஹிம்செல்ஃப் தான் இருக்கும். ஓகேவா? பிறப்பெடுத்தவங்கன்னு இருக்காது, ஹி டிசைன்ஸ், அவங்க கீழறங்கி வந்திருக்கிறாங்க. அப்ப அது எப்படி இருக்கும் அப்படின்னா அழிவற்றதா இருக்கும். நித்தியமான உடலை கொண்டவர்கள் அவங்க, மிக உயர்ந்தது அவங்களோட பரம இயற்கை, அவங்களோட ஆன்மீக வெளி அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நித்தியமானது. ஆனா பௌதிக வெளி அப்படிங்கிறது என்ன, இந்த மெட்டீரியல் வேர்ல்டு நிச்சயமா ஒரு நாள் அது அழியக்கூடியது. ஒரு ஒரு பிரம்மாவோட பகல் போதும் என்ன ஆகும், நம்ம எல்லாரும் வெளியில வருவோம், பகவானோட உடல்ல இருந்து வெளியில வருவோம். பிரம்மாவோட இரவு வந்தோன்னா அத்தனையும் போய் பகவானுக்குள்ள ஐக்கியம் ஆயிடுவோம். ஓகேவா? மறுபடியும் பிரம்மாவோட பகல் வரும்போது நம்ம எல்லாரும் வெளியில வருவோம். இந்த மாதிரி பிரம்மாவோட பகல் இரவு, பகல் இரவு முடிஞ்சு 100 வருஷங்கள் பிரம்மாவோட ஆயுட்காலம் முடிஞ்சோடனே எல்லாரும் ஒன்னு, அதுதான் கம்ப்ளீட் டிவாஸ்டேஷன்ங்கிறது, பெரிய பிரளயம் வந்து எல்லாருமே போய் பகவானோட ஐக்கியம் ஆயிடுவோம். அதுக்கப்புறம் 1000 கோடி ஆண்டுகள் நம்ம எல்லாம் வெளியே வரவே மாட்டோம். மறுபடியும் பகவான் புது பிரபஞ்சத்தை படைப்பாங்க. இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. ஓகேவா? சோ இந்த பரம இயற்கை அவங்களுக்கு தெரியாது, சிற்றறிவுடையவர்களுக்கு தெரியாது. 7.25 முட்டாளுக்கும் நான் ஒருபோதும் தோன்றுவதில்லை. ஓகேவா? சிற்றறிவுடையவர்கள் யாருன்னு சொல்லியாச்சு, அவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பகவானை பத்தினா முழு ஞானம் அவங்களுக்கு இருக்காது. அவங்க நம்மள மாதிரியே உடல் கொண்டவங்க, அவங்களுக்கு தனிப்பட்ட சக்தி அப்படிங்கிறது இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்க தான் முட்டாள்கள், அதே கேட்டகரி தான். அவங்களுக்கு யாரு, பகவான் தன்னுடைய திவ்யமான தோற்றத்தை காட்டுறதே கிடையாது. சிசுபாலன் இருந்தாங்க அப்படின்னா கிருஷ்ணரை பத்தின அந்த ஞானம்ங்கிறது அவங்களுக்கு இல்லாததுனால சிசுபாலன் என்னென்ன செய்வாங்க, எப்பவுமே கிருஷ்ண பகவானை பார்க்கும் போதுல அபியூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. சிசுபாலனோட அம்மா வந்து அவங்கள்ட்ட வந்து ஒரு வரம் வாங்கியிருப்பாங்க, என் பையன் எவ்வளவு திட்டினாலும் நீங்க அதை பொறுத்து கொள்ள வேண்டும், அப்ப ஒரு கணக்கு வேணும் அப்படிங்கறனால 100 முறை திட்டுற வரைக்கும் நீ பொறுத்துக்கோ, 100 தடவைக்கு மேல திட்டினாங்கன்னா நீ சிசுபாலனால அழிச்சிடணும் உங்க அம்மா சொல்லியிருப்பாங்க. அதனால சிசுபாலன் எப்பவுமே கவுண்ட் வச்சுக்கிட்டே திட்டுவாங்க. ஓகேவா? இவங்க யுதிஷ்டன் வந்து ராஜசூயம் நடத்துறதுக்காக, ராஜசூய யாகம், அவங்க யுதிஷ்டரோட அரண்மனையில எல்லாரும் ஒண்ணு கூடி இருக்கும் போது அப்ப வந்து ஒரு கிடைச்ச ஒரு சான்ஸ்ல என்ன செய்ய ஆரம்பிப்பான் சிசுபாலன், பகவான் கிருஷ்ணரை தன்னோட வேர்ட்ஸ், தன்னோட அபியூசிங் வேர்ட்ஸ் மூலமா நிறைய அவர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா
கீழ்மத்தனமான வேர்ட்ஸை வச்சு அவங்க அபியூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. பகவான் பொறுத்துக்கிட்டே இருப்பாங்க, நூறை தாண்டிடும், கவுண்ட் அவன் மிஸ் பண்ணிடுவான், அதனால 101வது தடையா அவன் திட்டுவான், இதுதான் லாஸ்ட்னு நினைச்சு திட்டுவான். அப்ப அவரோட சக்கராயுதத்தை விட்டு என்ன பண்ணிடுறாங்க, சிசுபாலனோட தலையை அவங்க கொய்திருவாங்க பகவான். சோ அந்த முட்டாளுக்கு பகவானுடைய அந்த திவ்யமான ரூபத்துக்கும் மற்றவங்களோட சாதாரண பௌதிக உடலுக்கும் வித்தியாசம் தெரியாததுனால, அவங்கள சாதாரண மனிதனா நினைச்சதுனால அவனுக்கு அந்த அழிவுங்கிறது ஏற்பட்டது. ஓகேவா, நான் எனது அந்தரங்க சக்தியால் மறைக்கப்படுவதால் பகவான் என்ன பண்ணிக்க மாட்டாங்க, தன்னை வெளிக்காமிச்சுக்க மாட்டாங்க. ஹி கவர்ஸ் ஹிம்செல்ஃப். அவங்களோட இன்டர்னல் போட்டன்சின்னு ஒண்ணு இருக்குது, ஓகேவா, அந்தரங்க சக்தின்னு ஒண்ணு இருக்குது. அந்த அந்தரங்க சக்தி மூலமா அவங்க தன்னை மறைச்சுக்கிறதுனால பக்தர்களுக்கு மட்டும்தான் அவங்க வெளிக்காட்ட பண்ணுவாங்க. ஏன்னா பீஷ்மருக்கு தெரியும், குந்திக்கு தெரிஞ்சது, பாண்டவர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது, ஆனா துரியோதனாதிகளுக்கு எல்லாம் தெரியல. பகவானுடைய இந்த ரூபம்ங்கிறது திவ்யமான ரூபம், அவங்க வந்து பகவான் சுப்ரீம் பர்சனாலிட்டி அப்படிங்கிற விஷயம் வந்து பீஷ்மருக்கு தெரிய வருது, விதுரருக்கு தெரிய வருது, ஆனா திருதராஷ்டருக்கோ துரியோதனனுக்கோ அவனுடைய தம்பிகளுக்கோ சகுனிக்கோ யாருக்குமே இது தெரிய வரல. குந்திக்கு தெரிய வரும், குந்தியோட பிரார்த்தனைகள்ங்கிறது வரும். பாகவதத்துல படிச்சோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 40 ஸ்லோகம் குந்தியோட பிரார்த்தனைகள் வரும். என்ன அப்படின்னா, இவ்வளவு பிரார்த்தனைகள் பண்ணிருப்பாங்க, எனக்கு மேல மேல நீ கஷ்டத்தை கொடு, அப்பதான் நான் உன்னை நினைச்சுக்கிட்டே இருக்க முடியும், நீ மறுபடியும் மறுபடியும் வந்து எனக்கு நீ ஹெல்ப் பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி அவங்களோட பிரார்த்தனைகள் இருக்கும். சோ அவங்க கம்ப்ளீட்டா தன்னை எதால கவர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, அந்தரங்க சக்தியால் மறைச்சுக்கிறாங்க. அதனால அவங்க பிறப்பற்றவர்கள், அழிவற்றவர் என்பதை மத்தவங்க யாருக்கும் தெரியறது கிடையாது. 26 அர்ஜுனா, முழுமுதற் கடவுளான நான் கடந்த காலத்தில் நடந்தவை, தற்போது நடப்பவை, இனி நடக்க போகின்றவை அனைத்தையும் அறிவேன். பகவானுக்கு என்ன தெரியும், பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் எல்லாம் தெரியும். அதனால தானே சொன்னாங்க, நீ நானும் சமகாலத்தவன், எப்படி உனக்கு முன்னாடி விவசாயனுக்கு நீ சொன்னது எப்படி தெரியும்னு 4th chapter கேட்டாங்கல்ல. அப்ப என்ன சொன்னாங்க, இல்ல நம்ம ரெண்டு பேரும் ஒரு ஒரு யுகத்திலயும் ஒன்னாதான் பறந்துட்டு இருக்கிறோம், பல கோடி ஆண்டுகளா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாவே தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோம். என்னுடைய ஞானம்ங்கிறது திவ்ய ஞானம், டிரான்ஸ்லண்டல் நாலேஜ் உள்ளவங்க பகவான், நீ வந்து பௌதிக சம்பந்தப்பட்டவனா நீ இருக்கங்கிறதுனால நீ ஃபர்கெட் பண்ணிடுற, எல்லாத்தையும் நீ மறந்துடுற, பட் எனக்கு இது எல்லாமே தெரியும் அப்படின்னு பகவான் சொல்றாங்க. அனைத்தையும் நான் அறிவேன், நான் எல்லா ஜீவாத்மாக்களையும் நன்கு அறிவேன். 13வது chapter வரும் இது. ஒரு ஒரு ஜீவாத்மாத்மையும் யாருக்கு, இந்த உடலை எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த உடலை பத்தி தான் இந்த ஆத்மாவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா, இன்னொரு ஒரு உடல்ல இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு அந்த உடலை மட்டும்தான் தெரியும். ஆனா எல்லாத்துக்குள்ளயும் குடியிருக்கக்கூடிய பரமாத்மாவுக்கு என்ன தெரியும், எல்லா ஜீவாத்மாக்களையும் நல்லாவே தெரியும். ஆனால் என்னை அறிந்தவர் யாரும் இல்லை. பகவானை பத்தி தெரிஞ்சவங்க அவங்கதான் நம்மளோட உரையறாங்க அப்படிங்கிறது யாருக்கு தெரியும், பக்தன் அல்லாதவர்களுக்கு அது தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. மாயின் இருமைகளிலிருந்து ஒருவர் எவ்வாறு விடுபட வேண்டும், எப்படி விடுபட முடியும், நம்மளால என்ன பண்ண முடியும், இந்த இருமை கணக்குல இருந்து வெளியில வந்தோம்னு வச்சுக்கோங்களா, அதுதான் மாயையிலேருந்து நம்ம வெளியில வர்றதுன்னு அர்த்தம். ஓகேவா, இருமை கணக்குனா என்ன, நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே நமக்கு பாவம் வருமா புண்ணியம் வருமா, நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கணக்கு போட்டுக்கிட்டே நம்மளோட செயல்பாடுகளை பண்றோம் இல்ல, அது எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியில வந்தோம்னாலே அதுதான் மாயைக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய நம்ம அதுல இருந்து அப்பாற்பட்டு வரோம்னு அர்த்தம். ஓகேவா, 7.28 முற்பிறவியிலும் இப்பிறவியிலும் புண்ணிய செயல்களில் ஈடுபட்டு எவர்களது பாவ விளைவுகள் முழுமையாக ஒழிக்கப்பட்டு விட்டதோ. ஓகேவா, முன்னாடி பிறவியில செஞ்ச ஒரு காரியங்கள் என்னென்ன இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் உடல் எடுத்து நம்ம இப்ப வந்திருக்கிறோம். சோ முற்பிறவியோட பாவ கணக்கு எதா இருந்தாலும் நம்ம இந்த பிறவியில தீத்துருவோம். ஓகேவா, இந்த பிரிவில நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு இந்த ஞானம் எல்லாம் கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம நல்ல செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சோ இப்ப என்ன இருக்கு, புண்ணிய செயல்கள் இருக்கும். இந்த புண்ணிய செயல்கள் நம்ம செய்யறதுல அது ஈடுபட்டதுனால எவர்களது பாவ விளைவுகள் முழுமையாக ஒழிக்கப்பட்டுவிடும். ஏன்னா பாவ கணக்கு தீர்க்கிற வரைக்கும் நம்ம என்ன செஞ்சாகணும், மறுபடியும் மறுபடியும் இந்த பௌதிக உலகத்துல பிறந்து 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 நம்மளோட கணக்கு பூரா நம்ம நல்லிஃபை பண்ணி ஆகணும். ஓகேவா, புண்ணிய கணக்கு தீர்க்கறதுக்காக நம்ம ஸ்வர்கலோகங்களுக்கு ஏற்றம் பெறுவோம், அங்க போயிட்டு அந்த கணக்கு தீர்ற வரைக்கும் நம்ம அங்க என்ஜாய் பண்ணுவோம். பாவ கணக்கு இருக்குல்ல, அதை நம்ம நல்லிஃபை பண்றதுக்காக எகைன் இந்த பௌதிக குலத்துக்கு வருவோம். அப்ப நம்மளுடைய செயல்பாடுகளை நல்ல செயல்பாடுகளை அமைச்சுக்கணும், அதோட விளைவுகள் நல்ல விளைவுகளா இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாவ விளைவுகள் அப்படிங்கறது நம்மள்ட்ட இருந்து குறைஞ்சு முழுசா ஜீரோ ஆயிடும். ஓகேவா, எப்ப ஒழிக்கப்படுதோ
அவர்கள் மயக்கத்தின் இருமைகளிலிருந்து பூரணமாக விடுபட்டுள்ளார்களோ அவர்களே எனது பக்தி தொண்டில் மன உறுதியுடன் ஈடுபடுவார். ஓகேவா? நம்மளோட செயல்கள் எல்லாம் புண்ணிய செயல்களா எப்படி மாத்தி நினைச்சுக்கிறது? இவ்வளோ நாள் நம்ம என்ன செஞ்சோம், நம்ம நிறைய பாவம் பண்ணிருப்போமா அப்படிங்கிற அந்த எண்ணம் நமக்கு வேண்டாம். ஏன் அப்படின்னா, நம்ம இதுவரைக்கும் நம்ம செஞ்சிருந்த எந்த பாவ விளைவா இருந்தாலும் எப்ப போயிடும், once we started doing japa. ஓகேவா? நம்ம ஜபமாலையை எடுத்து நம்ம ஜபம் பண்ண ஸ்டார்ட் பண்ணும் போதே இந்த களங்கங்கள், இந்த அசுத்தங்கள், இது வரைக்கும் நம்ம சேர்த்து வச்சிருக்கிற பாவங்கள் எல்லாமே நம்ம தொலைச்சிடறோம்னு அர்த்தம். ஓகேவா? இன்னிலேருந்து ஃப்ரெஷ் ஸ்டார்ட்னு அர்த்தம். ஓகேவா? சோ நம்ம இனிமேல் நம்ம இனி மாலை பண்ண ஆரம்பிச்சிட்டோம், ஜபம் பண்றோம் அப்படின்னாலே நம்ம அதுக்கப்புறம் செய்யக்கூடிய செயல்கள் என்னவா இருக்கும், புண்ணிய செயல்களா தான் இருக்கும். அதுக்கான பலன்கள் நம்மளை என்ன பண்ணாது, கட்டுள்ள வைக்காது. ஓகேவா? இங்கேயே நம்மள கண்டிஷன் பண்ணாது. அப்படி இருக்கிறவங்க நம்ம என்ன பண்ணுவோம், பக்தி தொண்டில் மன உறுதியுடன் நம்ம ஈடுபடுவோம். ஓகேவா? இதுல ஒரு இந்த ஸ்லைட்ல ஒரு கதை இருக்கு பாருங்க. ஒரு குருவி தன்னோட முட்டையெல்லாம் ஒரு இதுல நெஸ்ட்ல போட்டு வச்சிருந்தது. எங்க அப்படின்னா, கடற்கரை ஓரமா. கடல்ல இருந்து வந்த அலைகள் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அந்த நெஸ்ட் அப்படியே அந்த அலையோட தூக்கிட்டு போயிடுச்சு. இது வந்து இந்த குருவி வந்து பார்த்துட்டு வந்து இவர்ட்ட கடல் ராஜாட்ட கேக்குது, நீங்க என்னோட நெஸ்ட் தூக்கிட்டு போயிட்டீங்க, அதுக்குள்ள என்னோட முட்டைகள் எல்லாம் இருக்குது, என் குழந்தைங்க எல்லாம் அதுல இருக்கிறாங்க, எனக்கு அதை திருப்பி கொடுங்க. ஆனா கடல் ராஜா என்ன பண்ணல, அதுல நான் கொண்டு போய் போட்டுட்டேன், நீ என்கிட்ட கேட்காத அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே குருவிக்கு வந்து, என்னடா நமக்கு இப்படி ஆயிடுச்சு, நம்மளோட குழந்தைகள் எல்லாம் நம்மள பிரிஞ்சுற மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பகவான் மேல பிரார்த்தனைகளை வச்சுட்டு, இரு நான் வந்து மன உறுதியோட நான் ஒரு வேலையை செய்யறேன், கண்டிப்பா என்னோட குழந்தைகளை நான் திருப்பி மீட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வாயிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி எடுத்துட்டு போய் இன்னொரு இடத்துல அது போட்டுட்டு வருது. இதை வந்து என்ன இப்படி பண்ணுதுன்னு சொல்லிட்டு அங்க யாரு வரா அப்படின்னா, ஏன்னா இவங்க இது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருச்சு, தன்னுடைய செயல்கள் எல்லாத்தையும் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிடுச்சு, பகவான்கிட்ட சரண்டர் பண்ணிக்கிச்சு. அதனால பகவான் என்ன பண்றாங்க, கருட பகவானை அங்க அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க யாரு அப்படின்னா, எல்லா பறவைகளுக்கும் ராஜா அவங்க. கருட பகவான் வந்துட்டு, என்ன குருவி என்ன நீ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டோன்னு, இல்ல இந்த கடல் ராஜா என்ன பண்ணிட்டாங்க, தன்னோட அலைகள் மூலமா என்னோட குழந்தைங்களை எல்லாம் கொண்டு போய் உள்ளர வச்சுட்டாங்க, நான் அதை கேட்டேன், அவங்க திருப்பி தரல, அதனால என்னுடைய குழந்தைகளை திருப்பி மீட்பதற்கான முயற்சியை நான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன், நான் கிருஷ்ணார்ப்பணம் சொல்லிட்டு நான் இந்த வேலையை ஆரம்பிச்சிட்டேன், பகவான் மேல நான் பிரார்த்தனைகள் வச்சதுனால என்னால இந்த ஒரு டாஸ்க் என்னால என்ன பண்ண முடியும், அக்காம்பிளிஷ் பண்ண முடியும் அப்படின்னு அது உறுதியோட சொல்லுது. உடனே இவருக்கு பறவைகளின் இவரு தானே கீங்கு தானே கருட பகவான், உடனே இரு உனக்காக நான் சப்போர்ட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. கடல் ராஜாவை கூப்பிட்டு, நீ இப்ப வந்து இந்த குருவியோட முட்டைகளை திருப்பித்தான், இல்ல முடியாதுன்னு அப்பயும் ஆணவத்தோட அந்த கடல் பதில் சொல்லுது. இப்ப குருவி வாயால எடுத்தெடுத்து தண்ணியை போடுறதுங்கிறது நிச்சயமா ரொம்ப கஷ்டமான காரியம், அதால அதை என்ன பண்ண முடியாது, முடிக்க முடியாது. ஆனா என்னுடைய சக்தி என்னன்னு உனக்கு தெரியும், நான் என்னுடைய ஒரு தர சக் பண்றது மூலமாவே உன்னுடைய அத்தனை தண்ணியும் என்னால என்ன பண்ணிட முடியும், புரிஞ்சு எடுத்துட முடியும். சோ என்னுடைய ஆற்றலை நான் காமிக்கவா, இல்லாட்டி இந்த குருவிக்கான அதோட நெஸ்ட நீ திருப்பி தெரியா அப்படின்னு சொன்ன உடனேயே அந்த ராஜா என்ன பண்றான், அந்த ஓஷன் கடல் ராஜா என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த இத கூட்டோட கொண்டு வந்து அத்தனை அந்த குஞ்சுகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த குருவி கிட்ட தந்துடுறாங்க. சோ குருவி என்ன நினைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னால அந்த காரியத்தை சாதிக்க முடியுமா, தன்னால அந்த செயல்படுத்த முடியுமா அப்படிங்கிற அந்த சந்தேகம் துளியும் இல்லாம, மன உறுதியை முக்கியமா அந்த இடத்துல முதல் கட்டமா வச்சு என்ன பண்ணுது, பகவான்கிட்ட தன்னுடைய பிரார்த்தனைகளை செலுத்திட்டு அது தன்னுடைய டிட்டர்மைண்டா அது தன்னோட வேலையை செய்யுது. அதுக்கு பகவான் என்ன பண்றாங்க, செவிசாய்க்கிறாங்க, அதோட பிரார்த்தனைக்கு செவிசாய்ச்சு கருட பகவான் அந்த இடத்துல அனுப்பிச்சு அதோட குட்டிகள் குஞ்சுகள் எல்லாத்தையும் காப்பாத்துறதுக்கு உதவி பண்றாங்க. சோ எது தேவை அப்படின்னா, நம்ம செய்யக்கூடிய டிவோஷனல் சர்வீஸ், நம்ம சர்வீஸ் எதா இருந்தாலும் கூட அதுல மன உறுதி தேவை, டிட்டர்மினேஷன்ங்கிறது ரொம்ப முக்கியம். டிட்டர்மினேஷன் இருந்தது அப்படின்னாலே நம்மளால நிச்சயமா பகவானை ரீச் அவுட் பண்ண முடியும். 7.30 சாதி பூதாதி தெய்வம் மாம் சாதி யக்யம் சயே விதுகு பிரயாண காலே பிச்ச மாம் ஹரே கிருஷ்ண மாதா. ஹரே கிருஷ்ணா. பௌதீக தோற்றம் தேவர்கள் மற்றும் எல்லா விதமானவனாகவும் பரம புருஷனாகவும் என்னை அறிந்து என்னை பற்றிய உணர்வுடன் இருப்பவர்கள். ஓகேவா? இந்த பௌதிக தோற்றம் அப்புறம் இந்த தேவர்கள் இது எல்லாத்தையுமே உண்டு பண்ணவங்க பகவான் தான். ஏன்னா பகவான்கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்த அங்கங்கள் தான் யாரு அப்படின்னா தேவர்கள். அப்புறம் பௌதிக தோற்றம் என்ன அப்படின்னா பகவான்கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்த ஜெகசக்தி தான். அப்புறம் எல்லா யாகங்களுக்கும் தலைவர் யாரு, யக்ன புருஷன் யாரு அப்படின்னா பகவான் தாங்கிறத நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். அவங்க தான் பரமபுருஷன் அப்படிங்கிறத தெரிஞ்சு பகவானை பத்தின உணர்வுடன் இருப்பவர்கள் மரண நேரத்திலும் கூட பரமபுருஷ பகவானாகி என்னை அறிய முடியும், நம்மளோட
ஃபைனல் ஸ்டேஜ் பிரயாண காலம் இருக்கு பாத்தீங்களா, அப்ப நம்மளால என்ன பண்ண முடியும், ஈஸியா பகவான நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியும். ஒரு விஷயத்த தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அது வந்து ஞாபகப்படுத்திக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இட் கெட் யூஸ் டு அஸ். நம்ம எதை செஞ்சோம்னாலும் கூடவே என்ன வரும், அந்த ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா நம்ம சொல்லிக்கிட்டே இருந்து பாருங்க, தூக்கத்துல கூட நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படின்னா, நம்ம மகாமந்திரம் நம்மள அறியாமே நம்ம மனசுக்குள்ள உச்சரிச்சுக்கிட்டே நம்மளோட சப்கான்சியஸ் மைண்ட்ல அது அப்படியே பதிஞ்சு போயிடும். ஓகேவா, நம்ம வந்து நம்மளோட சப்கான்சியஸ் மைண்ட்ல அதை பதிய வச்சுக்கணும் அப்படின்னா என்ன தேவை, பிராக்டிஸ் தேவை. அந்த மாதிரி ஒரு விஷயம் பதிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அதை திருப்பி ஞாபகப்படுத்திக்கணுங்கிற அவசியம் கிடையாது. என்ன செஞ்சாலும் அது நம்ம கூடவே வரும். சோ மரண நேரத்துல நம்ம அதை நினைக்கணும்னு அவசியம் இல்ல, ஆட்டோமேட்டிக்கா அதை நம்மளோட ஞாபகத்துக்கு வந்துருவாங்க. அப்ப பரமபுருஷ பகவான் ஆகிய பகவான் என்ன செய்வாங்க, மரண நேரத்துல அவங்க வந்து நம்மளை கை கொடுத்து அவங்க அவங்களுடைய கோலோகத்துக்கு நம்மள கூட்டின்னு போயிடுவாங்க. ஹரே கிருஷ்ணா. இதோட இந்த சாப்டர் பினிஷ் ஆகுது. வாஞ்சாகல்ப தருபஷ கிருப சிந்துப்பியை வச்ச பதிதானாம் பாவனேப்பியும் வைஷ்ணவிப்பியும் நமோ நமக. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌரபக்த விருந்த. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸ்ரீல பிரபுபாதா கி ஜெய். அனந்த கோடி வைஷ்ணவிக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா.